வெல்கம் டு நிப்பான் பெயிண்ட் வழங்கும் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ். நிப்பான் ஏசியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட், பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃபார் கோல்ட், கோ பிரசன்டெட் பை குமரன் சில்க்ஸ். நம்முடைய விருந்தினர் சினிமாவை சேர்ந்தவர், ஒரு பிரபலமான ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார். தமிழ் சினிமா ரசிகர்களுக்கே ஒரு பெக்யூலியரான டேஸ்ட். ஆக்ஷன் ஹீரோஸ் அவங்க படம்னா ஒரு குரூப்பாக இருக்கிறவங்க போய் பார்ப்பாங்க. சில பேர் வந்து காமெடி ஃபிலிம்ஸை ரொம்ப லைக் பண்ணுவாங்க, சில பேர் இமோஷனல் ஃபிலிம்ஸை லைக் பண்ணுவாங்க. ஹீரோயின்ஸ்க்காகவே போகிற கூட்டம் இருக்குது, நல்ல இசைக்காகவே ரசிக்கிறதுக்காக போகிற இருக்கிற ஃபேன்ஸும் இருக்காங்க. ஆனால் இவர் ஹீரோவாக ஆக்ட் பண்ணாலும் ரசிப்பாங்க, இவர் வில்லனாக ஆக்ட் பண்ணாலும் ரசிப்பாங்க, இவர் காமெடியனாக ஆக்ட் பண்ணாலும் ரசிப்பாங்க, இவர் ப்ரொடியூஸ் பண்ணாலும் ரசிப்பாங்க, இவர் டைரக்ட் பண்ணாலும் ரசிப்பாங்க, இவர் ரெண்டு சீனில் கிளைமேக்ஸில் வந்துட்டு போனால் கூட ரசிகர்களோட கைதட்டலுக்கு வாங்கிடுவார் உடனே. அப்படிப்பட்ட ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஆக்டர் தான் இவர். ரொம்ப வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவர், சிந்தனைவாதி, அட் த சேம் டைம் ஃபேன்டாஸ்டிக் என்டர்டைனர்ஸ். ஃப்ரண்ட் பெஞ்சஸ்லேருந்து இன்டெலெக்சுவல்ஸ் வரைக்கும் இவரை ரொம்ப நல்லா பிடிக்கும். நாம செல்லமாக கூப்பிட்றதில்ல, அவர் நம்மளை செல்லம் அப்படின்னு கூப்பிடுவார். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். த வெர்சடைல், மல்டி டேலண்டட், absolutely brilliant and wonderful actor Prakash Raj. Enamma kannu saukyama, amamma kannu saukyanda, enamma kannu saukyama, amamma kannu saukyanda, patta than chinna paiyan thanunga konga puttu. பிரகாஷ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களோட ஷோவுக்கே ஒரு நியூ டைமென்ஷன் வந்த மாதிரி இருக்கு. ஒரு டைமென்ஷன், ரெண்டு டைமென்ஷன், மூணு டைமென்ஷன் கேள்விப்பட்டிருக்கோம். நாலாவது, அஞ்சாவது, ஆறாவது உங்க மல்டி டேலண்டட் அண்ட் யுவர் எபிலிட்டிஸ்னால நிறைய ஒரு டைமென்ஷன் வந்துட்ட மாதிரி இருக்கு. பிளீஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு சிம்மாசனம் காத்துட்டு இருக்கு, அந்த சிம்மாசனத்துல நீங்க உட்காரணும். பிரகாஷ், ஒரு குட்டி ரீமைண்ட். பெங்களூர் மார்த்தா ஹாஸ்பிட்டல், 1965 மார்ச் 26th, மஞ்சுநாத் ராய்க்கும் அண்ட் ஸ்வர்ணலதாவுக்கும் அந்த சென்ட் மார்த்தாஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு அழகான தலைச்சன் பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது. உங்களுக்கு அப்புறம் இரண்டு பேர், பிரசாத் ராய் அண்ட் ஆஷா. என் தங்கச்சி முதல்ல, அதுக்கப்புறம் கடைசி என் தம்பி பிரசாத். ஓகே, தங்கை அண்ட் தம்பி. நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? செயின்ட் ஜோசப் ஸ்கூல்ல படிச்சீங்க? நிறைய ஸ்கூல்ஸ், ஒரு பிரதிபா வித்யா மந்திரனு, மை ஸ்கூலனு, கிரைஸ்ட், பட் சர்ச் ஆஃப் கிரைஸ்டனு, பட் 7th இருந்து செயின்ட் ஜோசப் இன்டர்நேஷனல் ஸ்கூல், செயின்ட் ஜோசப்ஸ்ல, அதுக்கப்புறம் செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜும், செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல காமர்ஸ் படிச்சீங்க. பட் நீங்க காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கும்போதே நீங்க வந்து பிளேஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஆமா. அண்ட் யூ வேர் பேட் 300 ரூபீஸ். ஆமா, அது ஆஃப்டர் தட், யூ நோ, ஏன்னா எனக்கு என்ன ஆகணும்னு தெரியாது வாழ்க்கையில், ஒரு ஐடென்டிட்டி தேவைப்பட்டது. ஸோ ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு டிபேட் காம்படிஷன்னு கூப்பிடும் போது எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியாது. அந்த கைத்தட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்கூலில். எனக்கு ஞாபகம் இருக்கு, என் பேர் பிரகாஷ் ரவி, என் தப்பாக பிரிண்ட் ஆகிருந்தது. பட் பசங்கள்லாம் வந்து தூக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் வந்து ஐ வாஸ் டூயிங் ஒன்லி இந்த கைத்தட்டல் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒன்ஸ் ஐ கேம் டு காலேஜ், ஜி கே கோவிந்தராவன் ஒரு பிளே ரிஹர்சல் பண்ணும்போது நான் நல்லா பேசுவேன். பட் எனக்கு அந்த ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கைத்தட்டலங்கிறது. இட் வாஸ் சம் ஐடென்டிட்டி ஃபார் மீ. படிப்பு எனக்கு பிடிக்காமல் இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து வெளியே வரும்போது நான் வந்து ஐ கேம் டு தியேட்டர். அங்கே தான் எனக்கு 300 ரூபீஸ், தேர் வாஸ் அ ரெபர்டரி விச் வாஸ் ஹேப்பனிங். அங்கே தான் அது ஒரு ஐடென்டிட்டி ஆக முடியும், ஒரு நடிகனா, ஒரு தியேட்டர்னு தெரிஞ்சது. அது ஒரு வேலையாக இருக்கும் எனக்கு, அது அதில் வந்து ஐ குட் எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். அதுக்கப்புறம் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் நேச்சுரலி டு டெலிவிஷன். அங்கேருந்து ட்ரைங் கிட்டத்தட்ட ஒரு 9 ப்ராஜெக்ட்ஸ்ல வர்க் பண்ணீங்க டெலிவிஷன்ல. ஆமா, அதுக்கப்புறம் வந்து கனடால சினிமால ட்ரை பண்ணீங்க. சினிமால சினிமா வந்து உங்களோட ஒரு படம் பண்ணிருக்கேன் நான். ஃபர்ஸ்ட் படம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களோட ஆமா, ஒரு பிசி ரக் தான ரிலீஸ் ஆகல அது. ஓ ஓகே. அதுக்கப்புறம் வந்து முத்து, இது மிதிலைய சீதை, மிதிலைய சீதை, ஒரு 2 மினிட்ஸ் ரோல் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்ட் பண்ணீங்க என் கூட. ஆமா. சோ சென்ட் மார்த்தாஸ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க எத்தனை நாள் இந்த டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பர் ஆஃப் டேஸ், 1, 2, 3, 4. Shall I tell you? Tell me. சொல்லட்டுமா? 19,084 days. Oh my god. Journey.
ஒரு ஒரு நாளும் ஒரு முத்தும் மணியும் பவழமும் மரகதமும் அந்த மாதிரி கோமேதகமும் இருக்கிற அப்படி இருக்கிற ஒவ்வொரு நாளையும் நாங்க இன்னைக்கு வந்து அழகா தொடுத்து ஒரு நவரத்ன மாலையா உங்களுக்கு காட்டப்போறோம். I am interested to see it. அப்படி ஒரு திரும்பி பார்த்தது இல்ல நான். So 19,084 days. I have never seen it that way. பார்க்கலாம். Shall we? நனகே கண்டு மகுவாயிற்று. ಪ್ರಕಾಶ್ ಭಾಳ ಮುದ್ದಾಗಿದ್ದ, ಕಲಿ ಕಲಿಹೆ ತುಂಬ ಸ್ವೀಟ್ ಆಗಿದ್ದ, ಅದನ್ನು ನೋಡಿ ಭಾಳ ಸಂತೋಷ. ಅವ್ರ ತಂದೆ ತುಂಬ ಇಷ್ಟ ಅವನಿಗೆ, ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರ ತಂದೆ ಥರನೇ ಇದ್ದಾನೆ ಪ್ರಕಾಶ್ ಅಂತ. ಅವನನ್ನು ಯಾವಾಗ್ಲೂ ಸುತ್ತೂ ಎತ್ಕೊಂಡು ಅಡ್ಡಾಡೋರು. ನಮ್ಮ ಯಜಮಾನ್ರಿಗೆ ಭಾಳ ಅಂದರೆ ಭಾಳ ಸೋಂಬೇರಿ, ಕೆಲಸನೇ ತಪ್ಪಿಸ್ತಾ ಇದ್ರು, ಯಾಕಂದ್ರೆ ನಾ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಅಂತ. ಮೂರು ಮಕ್ಕಳು, ಮೂರು ತಂಗಿಯಂದಿರು, ಒಬ್ಬ ತಮ್ಮ, ಅಪ್ಪ ಮತ್ತು ನಮ್ಮ ಯಜಮಾನರು ಉಪಯೋಗಿಲ್ದವರು. ಇಷ್ಟು ಜನನ ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ನಾನು ಡ್ಯೂಟಿ ಮಾಡೋ ಸಂಬಳದಲ್ಲಿನೇ ಎಲ್ಲರನ್ನೂ ಸಾಕ್ತಾ ಇದ್ದೆ. ಅದು ಹೇಗೆ ನಡೆಸಿದ್ದೇನೆ ಇವಾಗ ನೆನೆಸಿದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಆಮೇಲೆ ಇವನನ್ನು ನರ್ಸರಿ ಸ್ಕೂಲಿಗೆ ಹಾಕಿದೆ. ಅಲ್ಲಿನೂ ಮಾತಾಡೋದು ಜಾಸ್ತಿ. ಇವನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಒಂದು ಮೂಗಿ ಹುಡುಗಿ ಇತ್ತು, ಆ ಹುಡುಗಿಯನ್ನೇ ಮಾತಾಡೋಕೆ ಕಲಿಸಿದವನು ಇವನೇ. ಇವನು ಮಾತಾಡೋದಂದ್ರೆ ಅಷ್ಟು ಫೇಮಸ್ಸು. ಬುಕ್ಸು, ಪೇಪರ್, ಓಲ್ಡ್ ಪೇಪರ್, ಅದು ಭಾಳ ಅಂದರೆ ಭಾಳ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಅವನಿಗೆ. ಟಾಯ್ಲೆಟಿಗೆ ಹೋಗ್ಬೇಕಾಗಿತ್ತಂದ್ರೂ ಇವನ ಕೈಗೆ ಒಂದು ಪೇಪರ್ ಕೊಡಬೇಕು. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದನೂ ಕೋಪ, ಇವಾಗೂ ಕೋಪ ಬಂದರೆ ನಾವು ಊಟ ಮಾಡಲ್ಲ ಹೋಗು. ಇವಾಗೂ ಇದೆ ಆ ಕೋಪ. ಕೋಪ ಆದರೆ ಅದು ಒಂದು ನಿಮಿಷ ಮಾತ್ರನೇ, ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಮರ್ತು ಬಿಡ್ತಾನೆ. ನಾನು ಇವಾಗ, ನನಗೆ ಇವಾಗ 77 ಇಯರ್ಸ್, ನನ್ನನ್ನು ಒಂದು ದೇವತೆ ಥರ ನೋಡ್ತಾನೆ. ತಾಯಿಗಿಂತ ಹೆಚ್ಚು ಏನೂ ಇಲ್ಲ ಅಂತ. ನನ್ನ ನೋವುಗಳಿಗೆ ಪ್ರತಿಯೊಂದಕ್ಕೂ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಮಾಡಲ್ಲ. ನನಗೆ, ನಾನು ಪುಣ್ಯವಂತ ಇಂಥ ಮಗನನ್ನು ಪಡೆದಿರು. ಸೋ ನೈಸ್. ಶೀ ಸೋ ಸ್ವೀಟ್. ಅವ ಒಂದು ಮೈ ಫಾದರ್ ಅಮ್ಮ ಸುಲ್ರ ಮರಿಯೇ ಕೊಂಚಂ ಸೋಂಬೇರಿ. ಇವ್ಳ ಹ್ಯಾಂಡ್ಸಮಾ ಇರ್ಕಾರ. ಹ್ಯಾಂಡ್ಸಮ್ ಗೈ, ಬಟ್ ರೊಂಬ ಸೋಂಬೇರಿ. ಎದುಂ ಸಂಪಾದಿಕಲ. ನೈಸ್ ಡ್ರಿಂಕಿಂಗ್, ಹ್ಯಾಪಿ ಮ್ಯಾನ್, ಹಿ ಹ್ಯಾಡ್ ಎ ನೈಸ್ ವುಮನ್, ಸೋ ಜಾಲಿಯಾ ಇರ್ಂದಿದ್ದಾರೆ ಅವರು. ಬಟ್ ಶೀ ಫಾಟ್. ಶೀ ಫಾಟ್. ಅವರು ನರ್ಸಾ ಇರ್ಂದಿಟ್ಟು ಡೇ ಅಂಡ್ ನೈಟ್ ವರ್ಕ್ ಬಂದ್ಕಿಟ್ಟು ಮೂರು ಪಸಂಗ, ಅವಳುಡೆಯ ಮೂರು ತಂಗಚಿಂಗ, ಒಂದು ತಂಬಿ, ಅತ್ತನೆ ಪೇರ್ಗೆ ಒಂದು ಕಲ್ಯಾಣ ಪಣ್ಣಿ, ಅದು ಎಪ್ಪಡಿ ನಡತನಾಳೋ ತೆರಿಯೋದು. ಆ್ಯಂಡ್ ಶಿ ವಾಸ್ ಒನ್ ವುಮನ್. ಅವ್ರು ಅನಾಥಾಲಯತ್ತಿಲ ಪೊರಂದವಾಂಗ. ವೆನ್ ಶಿ ವಾಸ್ 12 ಶಿ ಲಾಸ್ಟ್ ಅವರ್ ಮದರ್. ಸೋ ಇವರ ಪೆರಿಯವ, ಕೀಳೇ ಮೂರು ತಂಗಚಿಂಗ, ಒಂದು ತಂಬಿ. ಸೋ ಅವಾಗ ತಾತಾಕ್ಕೆ ಎಪ್ಪಡಿ ಪಾತುಕ್ರದನ್ನು ತೆರಿಯಲ. ಸೊ ಮೂರು ಕುಳಂದಗಳಿಗೆ ಬೆಳಗಾವಿಲ್ಲ ಅವರು ಡಿವೈನ್ ಪ್ರೌಡೆನ್ಸ್ ಅಂದ್ರೆ ಅವ್ರ ಕಾನ್ವೆಂಟ್ಲ ಹುಟ್ಟಾರೆ, ಇನ್ನೊಂದು ರೆಂಡು ಕುಳಂದಗಳು ಧಾರವಾಡಲ ಹುಟ್ಟಾರೆ. ಸೊ ಯಾರೋ ಪಡಿಕೆ ವೆಚ್ಚ ವಳಂದ ಕೊಳಂದಂಗೆ ತಾನ, ಅಮ್ಮ ಇಲ್ಲಾಮ ಅಪ್ಪ ಅಪ್ಪಪ್ಪ ವರುವಾಂಗ ಅವಳದಾನ ಅಬ್ಡಿನ ವಳಂದು. ಇವ ಅವರು ನರ್ಸಿಂಗ್ ಟ್ರೈನಿಂಗ್ ಪಣ್ಣಿ ಎದುವುಮೇ ತೆರಿಯಾಮ ಸಿಟಿಗೆ ವಂದವ. ಎಂಗ ಅಪ್ಪಾವ ಮೀಟ್ ಪಣ್ರಾಂಗ, ಕಲ್ಯಾಣ ಪಣ್ಣಿಕಿರಾಂಗ, ಕೊಳಂದ ಪೊರಕದು. ಬಟ್ ಕಟ್ಟಿಕಿಟ್ಟ ಪುರುಷನು ವಂದು ಪಾತುಕರದಾ ಇಲ್ಲ. ಬಟ್ ದ ವೇ ಶಿ ಫಾಟ್ ಹರ್ ಲೈಫ್. ಎಪ್ಪ ವಂದು ಮೂತ ಪಿಳ್ಳೆಗೆ ಸೊನ್ನಾಂಗ, ಇದುದಾಂಪಾ ನಾ ವಂದು ಕಷ್ಟಂ ತೆರಿಯಾಮ ಉಂಗಳ ವಳತಿರುಕೇ, ಆನಾ ಇಂದ ಕಷ್ಟತ ನೀ ಎತ್ತುಕೊಳ್ಳು. ಇದುವರೆಗೂ ಸೊಲ್ಲ ಮಾಟೇಂಗರಳ. ಅದು ಅವಳಕ್ಕೆ ವಂದು ಸಿ, ನಾನು ವಂದು ಒಂದು 26-27 ವರೆಗೂ ಸಂಪಾದಿಕಲ. ನಾನು ಅಪ್ಪವೂ அவளுக்கு என்னன்னா அப்பவும் நான் நர்சிங் டைம்ல ரெண்டு பிள்ளைங்க செட்டில் ஆயிடுவாங்க, இவன் செட்டில் ஆவானா பாவம், இவனுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணுமே, பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அவளுக்கு. அவங்க சொன்னாங்க, என்னை வந்து இந்த வயசுலயும் என்ன ஒரு தேவதை மாதிரி தான் வச்சிருக்காங்க. தேவதையா வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு தேவதையில் இன்னொரு 10 ஜென்மத்துக்கு அவளை தேவதையா வச்சுக்கிட்டாலும் அவ கொடுத்த கடனை நான் திருப்பி கொடுக்க முடியாது. பிகாஸ் இன்னைக்கு நான் ஒரு நடிகனா இருக்கலாம், எதுவா இருந்துட்டு போயிடலாம், இன்னைக்கு வர்ற காசு வேற. இன்னைக்கும் ஒரு பர்டிகுலர் மெடிசனுக்கு 500 ரூபாய் அதிகமான வாங்க மாட்டான். அவங்களுக்கு இன்னும் அந்த பயம் இருக்கு, ஒரு 5000 ரூபாய் செலவு பண்ண தெரியாது. அது அப்படியே she is impossible. வார்த்தைகளால ஏதாவது சொல்ல முடியுமா? உங்க அம்மா கிட்ட ஒரு சின்ன கம்யூனிகேஷன், நீங்க ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? I am mama, my superstar, I love you. Thank you for giving birth to me and thank you for being you. And what you have done to me, I can never repay back in life. பிரகாஷ், ஆக்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்பான்டேனியஸாக வந்தாலும் யூ ஆர் எம் ட்ரெயின்ட் ஆக்டர். உங்களோட ஆக்டிங்கோட ட்ரெயினிங் என்ன, அதுக்கான ப்ரிப்பரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஹாய் நண்பா, எப்படி இருக்க? ஹாய் பக்குமா, எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் வெல். பிரகாஷ் ராஜ் முத முத சென்னைக்கு வரப்ப வெறும் 62 ரூபாயோட தான் சென்னைக்கு காலை வச்சிருக்கேன். அப்ப வந்து நாங்க 3 பேச்சுலர்ஸ் இருந்தோம். அவருக்கு மாச சம்பளம் தான் டுவேட் படத்துக்கு. அதையும் ரூம் ஷேர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அதே மாதிரி நீங்கள் ஷூட்டிங் போகும்போது எப்படி நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க? பாத்ரூமில் உட்காந்து இருப்பீங்க, திடீர்னு சத்தம் போட்டு கச்சா மச்சான்னு கத்திட்டு இருப்பீங்க, சத்தம் போட்டு பேசுவீங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டு வெளியே வந்தோடனே கேட்பேன், என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு படத்துக்கு போகிறேன், அதோட மாடலேஷன் பண்ணி பார்த்தேன்னுவீங்க. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது இப்படிலாம் கூட ஹோம்ஒர்க் பண்ணுவாங்களா நடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது உங்களை பார்த்த அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுக்கிட்டு. நான் ஏன்னா நீங்கள் சென்னைக்கு வந்த நாள்லேருந்து எங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, எத்தனை கம்பெனிக்கு கூப்பிடுவாங்க, அப்புறம் வேண்டான்னுவாங்க. அதெல்லாம் ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு பாருமா, இந்த படத்தில் நான் அவார்டு வாங்குவேன்னு சொல்லுவீங்க, ஆனால் அந்த கண்டிப்பாக அந்த படத்தில் அவார்டு வாங்கியிருக்கீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை மட்டும்தான். ஸோ ஒரு ஆக்டராக வெயிட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி கனடாவில் வரும்னு வெயிட் பண்ணி ஒரு 9 ஃபிலிம்ஸ் பண்ணிங்க. நீங்கள் சொன்னீங்க முன்னாடியே நீ மற்ற லாங்குவேஜில் ரெக்கக்னைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த மரியாதையோட தான் திரும்பி கனடா படத்துக்கு நான் ஆக்ட் பண்ண போனேன். பட் மரியாதை கிடைச்சது தமிழ். அதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தது கே பாலச்சந்தர். கே பாலச்சந்தர் கிட்ட உங்களை யார் கூட்டிட்டு வந்தாங்க? ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், ஹரகே குரியர், கீதா நடிச்சிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம பிளான் பண்ணது எதுவும் நடக்காது. பட் ஷீ சச் அன் வண்டர்ஃபுல் ஏஞ்சல் இன் மை லைஃப். அவங்க நம்பினாங்க, அவங்களுக்கு தோணுச்சு இந்த நடிகனை நான் வந்து பாலச்சந்தருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். யூ ஆர் கெட்டிங் வேஸ்டட் ஹியர். ஷி வெண்ட் அண்ட் டோல் பாலச்சந்தர். பாலச்சந்தருக்கு தெரியாது கீதா மை ஆக்ட்ரஸ் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஷி கால்ட் மீ. சரி, ஒரு தடவை வர சொல்லுன்னு. நான் இங்கே வர்றதுக்கு வந்தால் எந்த ஹோட்டலில் தங்கணும், ரூம் போட வச்சு, தென் ஐ வெண்ட் இன் கீதாஸ் கார். அவங்க வந்து ஒரு கார், லக்ஷ்மி அம்மான் கூட இருப்பாங்க அவங்களோட, நீங்கள் கூட்டு போங்கன்னு பாலச்சந்தர் ஆஃபீஸுக்கு போனேன். தென் ஐ ஸ்டார்டட் டாக்கிங் டு கேபி சார். கேபி சார் ஒரு 15 மினிட்ஸ் இன்டர்வியூன்றது ஒரு 2 hours ஆச்சுது. சடன்லி ஹி வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டட். அவருக்கு ரொம்ப தியேட்டர்னா ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி கனடா தியேட்டர்னு ரொம்ப பிடிக்கும். அது பேச 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 பல கேரக்டர்ஸ் பற்றி பேச பேச, என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாள் அப்படின்னு என்ன திட்டுறார் அவர். என்கிட்ட வராமே இவ்வளோ நாள் நான் ஏதோ தப்பாக வந்த மாதிரி எனக்கு தெரியல சார். அப்போ இங்கிலீஷில் தான் பேசுவேன், அப்போ தமிழ் தெரியாது எனக்கு. பட் பாலச்சந்தர் படத்தில் பேசணும் பேசணும் பேசிக்கிட்டே இருக்கணும் டைலாக். ஆமாம், பேசிட்டே இருக்கும். பிரதாப் வந்து வறுமை நேரம் சிவப்பில் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு கொடுப்பாரு. எனக்கு ரொம்ப ஐ லவ் தட் மேன். எந்த மொழி எல்லாம் முக்கியம் இல்லை, அவருக்கு திறமை முக்கியம். அண்ட் த வே ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் அந்த மொழியை பேச முயற்சியில் ரொம்ப பிடிச்சது. அவர் நீ தான் டப்பிங் பண்ணோன்னு எனக்கு அப்படியே சார் அண்ணில் நீ பண்ண முடியும். ஸோ நான் டப்பிங் தியேட்டருக்கு வந்து ஐ வாஸ் ட்ரைங் டு யூனோ டூ இட். இந்த நம்பிக்கையை கொடுத்தவர், கரெக்ட் பண்ணதவர் பாலச்சந்தர். எனக்கு இன்னொரு அப்பா. 3 படம் தான் பண்ணேன். பட்ஸ் எகெயின் நான் வாழ்க்கையில் சொல்கிறது வந்து ஐ மெட் அன் அதர் மேன். நான் என்னுடைய நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுத்திருக்கேனோ அந்த மாதிரி தீஸ் ஆர் த பீப்புள். இவங்க நடிகனை பார்க்கல, நான் அவரை இயக்குனராக பார்க்கல. ஐ சா அ மேன், ஐ சா அ மேன் ஹூ ஹேட் அ பேஷன். அது அவர் பதிவு பண்ணுவார், அவர் ஒரு மனிதனோட புரிதலை பதிவு பண்ணுவார். அவர் சொல்லுவார், டேய் நானெல்லாம் உங்களை வந்து அறிமுகப்படுத்தலடா, என்னுடைய சுயநலம், என் கதைக்கு ஒரு நடிகன் தேவை, அதுக்கு உங்களுக்குள்ள இருந்தது, அதுக்கப்புறம் வளர்றது உங்க கையில தானே. லெட் மீ பீ லைக். அது மட்டும் இல்லை, நீங்க அவரோட லாஸ்ட் ஃபிலிம் நீங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. ஐ ஹேட் டு ப்ரொடியூஸ் தட் ஃபிலிம் பிகாஸ் எனக்கு தோணுச்சு ஐ வாண்ட் டு டு இட். பிகாஸ் சீரியல் பண்ற ஏன் படம் எடுக்க மாட்டீங்கன்னு கேட்டேன். யார் எடுக்கிறாங்க என்ன வச்சு படம்? நான் எடுக்கிறேன் அப்படின்னு. அண்ட் இட் ஹேப்பன், போய் ஹேப்பன். அண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் ஒன் மூமெண்ட் வித் யூ. போய் டிட் நாட் டூ வெல். 6 மாதம் பேசல என்னோட அவர். பிகாஸ் அவருக்கு என்னன்னா, நான் உருவாக்கியா என்னுடைய பையன், அவனுடைய காசை நான் வந்து இதை பண்ணிட்டேன். நான் வந்து அவரோட பொறு போய் சண்டை போட போனேன், நான் ஏன் இப்படி இருக்கீங்க, இல்லை நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நான் பாருங்க, ஒரு 1 crore இழக்கிற அளவுக்கு பணக்காரன் ஆகிட்டீங்கல்ல, எனக்கு அது போதுமே. திஸ் ஹோல் ஜாய் ஆஃப் வர்க்கிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அனதர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஹேப்பன்ட் ஃபார் யூ, நாட் ஓன்லி ஃபார் யூ, அந்த படத்தில் ஹீரோவாக இருந்தவருக்கும் ஒரு 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 டேர்னிங் பாயிண்டாக இருந்தது. தாவூத் இப்ராஹிம் அந்த ஜானர் ஏதோ ஒரு பண்ணிருந்தாங்க.
ஹி சா மீ ஆன் தி செட்ஸ் ஆஃப் டியூட். ஐ வாஸ் ப்ராபபிலி மணி சார் கிட்ட போய் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணலாம் போது ஐ ரிமெம்பர் மணி டெல்லிங் மீ தி ஆண்டகனிஸ்ட் அது கரெக்டாக இருந்தால் இந்த படம். அண்ட் ஹி டோல்ட் மீ பிரகாஷ் திஸ் ஃபில்ம் இஸ் யூ அரவுண்ட் யூ அண்ட் தட் ஃபில்ம் ஹேப்பன்ட் அண்ட் அஜித் they made that film so beautiful and enakku rombo everything credit goes to vasant goes to and vasant mana or mari goalkeeper mari avaru you know he the dog on the top na kootu poi inda marina beach la kada sonnaru adha solli he believed it. அந்த மேனிக் சைக்கோசிஸ் பார்க்கணும், இவர் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கணும், அந்த கேரக்டரைசேஷனை பார்க்கணும் அண்ட் டூ இட். ஒரு கேள்வி கேட்டேன் ஞாபகம் பீச்சில், அதாவது இந்த படம் என்னோட அபிப்பிராயத்தில் வந்து ஆசைங்கிறது வந்து ஹீரோ ஹீரோயின் வில்லன் மூணு பேருமே ரொம்ப பெரிய ஆட்களாக வருவாங்க இந்த படத்தில் நடிக்கிறவங்க. 16 தினங்களில் எப்படி கமல் ரஜினி ஸ்ரீதேவியோ அந்த மாதிரி ரியலாக எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்து அந்த சப்ஜெக்ட் அதில் நடிக்கிறவங்க அப்படி வருவாங்க. ஸோ அதனால் சும்மா ஏதோ பெங்களூர்லேருந்து வந்திருக்கீங்க ஒரு படம் நடிச்சுட்டு போகிறதா இல்லை உங்களோட பிளான் என்ன உங்களோட விஷன் என்ன எவ்வளோ நாள் இந்த மாதிரி தான் இன்டர்வியூ நடந்தது அப்படியா? அண்ட் எனக்கு ஃபஸ்ட்டு பால்ச்சந்தர் சார் தான் சொன்னார் இந்த கதை தெரியும் அவருக்கு அவுட்லைன்னு, நான் இந்த மாதிரி தேடின்ட்டுருக்கேன்னு தெரியும் நாளைக்கு செட்டு வாடா அப்படின்னாரு. அப்போ வந்து நான் அப்போ அவர் சொல்லியிருந்தேன் அங்கே தான் டூயேட்டில் பார்த்தேன். யூ ஆர் டெல்லிங் சம். ஸோ ஹி வாஸ் வெரி கிளியர் வித் வாட் யூ வாஸ் டூயிங் ஜீவா. யூ நோ ஹி பிலீவ்ட் இன் தட் ஸ்கிரிப்ட். இட்ஸ் வெரி கிரேசி ஸ்கிரிப்ட் அது. ஆமா, அண்ட் வெரி கிரேசி ஸ்கிரிப்ட் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் அண்ட் கில்ட்லெஸ் ஆண்டகனிஸ்ட். அதுல இருக்கிற அந்த ஆஸ்துமா அதெல்லாம் வந்து உண்மை. உண்மை இது அது வந்து படத்துக்காக வச்சது கிடையாது. ஒரு ஆஸ்துமா பேஷண்ட்னா எப்படி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது. தி இன்டென்சிட்டி ஷூட் எனக்கு வந்து சில பேர்கிட்ட மட்டும்தான் எனக்கு நடிப்பு சொல்லித்தரவே வேண்டாம். அந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரை தான் நம்புவேணாம். அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் உங்கள் சித்தப்பா அதை விட்டா இவரை தான் நம்புவேணாம். அந்த லெவலுக்கு அவ்வளோ ஹீ கேன் கான்ட்ரிபியூட் ஹீ கேன் கிரியேட். அண்டு மாதவன் ஒரு கேரக்டரை வந்து எனக்கு என் மனசில் இருந்த கேரக்டரை அப்படியே ஆசையில் வந்து அப்படியே நான் எப்படி நினச்சனோ, ஏன்னா ஒரு ஹேண்ட்ஸமாக ஒரு வில்லன் வேணும். அவ்வளோ அழகாக இருப்பார், ஹேண்ட்ஸமாக இருப்பார், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னு சொல்லுவோம் பாருங்கள், வேற யாரையுமே நம்ம கண்ணு பார்க்காது அந்த ஸ்க்ரீனில் இருந்தால். அது வந்து பிரகாஷோட மாபெரும் ப்ளஸ். எம் ஆர் ராதா மாதிரி அப்படி நடித்தவர் செல்லமாக இப்படி ஆவார், செல்லமே செல்லமேன்னு காமெடியும் ஒரு வில்லன் எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக பண்ணார் இல்லையா பின்னாடி தரணி படத்துலலாம். ஃபண்டாஸ்டிக் ஆக்டர். உங்களோட ஆசை படம் ரிலீஸ் ஆன உடனே என்னோட ஃப்ரெண்டு வாணி அவன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்ட ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து உன் புருஷன் படம் பார்த்துட்டு ஆசை ரொம்ப பயமாக இருந்தது நிஜமாகவே அப்படிதானா இல்லை உங்ககிட்ட அன்பாக இருக்காரா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னா எனக்கு சிரிப்பு வந்தது. அவங்களெல்லாம் கேட்கும் போதெல்லாம் உண்மையிலே நான் சொன்னேன் இல்லை வாணி அது வேறு இது வேறு அந்த வாழ்க்கை தனி இந்த வாழ்க்கை தனி. நிறைய பேர் அவங்க அவங்க சிஸ்டர் எல்லாம் வந்து பக்கத்துலேயே வரல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் பக்கத்துல வரல. பயம் எது பண்ணாலும் ரியலிஸ்டிக்கா பண்ணணும் இல்லையா? இல்ல தட்ஸ் தி ஸ்கூல். அப்புறம் தான் அவர் வந்து கொஞ்சம் டிராமாடிக் ஆக்டிங்க்கு போனாரு. பட் தி ஸ்கிரிப்ட் ஹட் இட் அண்ட் தி டைரக்டர் டிமாண்டட் இட். थैंक यू. थैंक यू सो मच. வெரி ஹாப்பி. ஐ அம் ஹாப்பி. வெரி வெரி நைஸ் பர்சன். வில் கோ மோர் பிளேसेस. थैंक यू. थैंक यू சார். थैंक यू फॉर कमिंग. விருதுகள் அப்படியே கொட்டுச்சு உங்களுக்கு ஒரு சமயத்தில் அந்த புறத்துக்கு இருவருக்கு பின்னாடி காஞ்சிபுரத்துக்கு. அந்த புறம் வந்து ஒரு வெரி வெரி ஸ்ட்ராங் ரோல், பட் இருவர் வந்து உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரோல். இருவர் வாஸ் மை ஃபர்ஸ்ட் நேஷனல் அவார்டு. இருவர் பண்ணும்போது எனக்கு தெரியாது இருவர் இஸ் அ ஜெர்னி. அது வந்து அந்த கேரக்டருக்கு மணி சார் நான் இல்லை நானா பட்டேக்கர் பண்ணுமோ இன்னொருத்தர் அந்த படத்துக்கு ஆனந்தம். ஸோ மணிசர் என்னை வரவேச்சாரு சந்தோஷம் ரிமெம்பர். அவர் ஸ்டில் செஷன் எடுத்தார். ஆசை பண்ணியிருந்தேன். ஆசை பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு.
நான் வாசகி ஹஸ் டன். அப்போ நான் வந்து ஆஃபீஸில் வந்து கேட்பேன், எனக்கு ஏதாவது ரோல் இருக்கா பிரகாஷ், ஐ டோன்ட் ஹவ் அ ரோல் ஃபார் யூ இன் திஸ் ஃபில்ம். பாம்பேயில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஆமாம், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருந்தேன். பட் மணி சார் சொல்லுவார், இருவர் பண்ணும்போது ஹி இஸ் டூயிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல், இஸ் நோ ரோல் ஃபார் யூ அப்படிம்பார். இல்லை சார், ஐ வாண்ட் அ பெஞ்ச் மார்க், நிறைய படங்கள் வருது. ஆசைக்கு அப்புறம், ஆசை வாஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம், ஐ வாண்ட் டு டூ வெரி இன்டென்ஸ் ரோல், இருவரில் ரோல் இல்லைன்னு நினச்சேன் நான். அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு கூப்பிட்டார் திடீரென், ஃப்ரீயாக தான் இருந்தாங்க. கூப்பிட்டா இங்கேயோ கேனனூரில் ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன், அங்கேருந்து பறந்து வந்து எனக்கு மீசை வேணாங்கிறாரு. மீசையோடு அந்த படத்தில் கமிட் ஆயிருக்கேன். உடனே சுந்தரமூர்த்தி பக்கத்தில் இருந்தேன், எனக்கு ஒரு மீசை கொடுக்க முடியும் ஈவினிங்குள்ளே போய் எடுக்கிறேன் நான். ஐ ஷேவ்ட் இன் த ஆஃபீஸ். ஸ்டில்ஸ் மணி இஸ் வாண்டட் தட் தமிழ் செல்வன் ஸ்டில்ஸ் எடுக்கிறாரு அண்ட் சிவன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் போயிட்டேன், போய் மீசை வச்சு மறுபடியும் வந்தால் யங் ரோல் கரெக்டாக இருக்க, பட் ஐ டோன்ட் நோ அபவுட் ஏஜிங் அப்படின்ட்டார். தென் இவர் சர்ச்சிங். அதுக்கப்புறம் என்ன தோணுச்சோ தெரியாது, திடீர்னு எனக்கு அப்போ வந்துள்ள பேஜர், பேஜர்லேருந்து ஒரு மெசேஜ் வருது, ஐ வேன் திஸ் இஸ் த ரோல், நாளினைக்கு ஷூட்டிங், இது ஹோம்ஒர்க்கான மெட்டீரியல், ஃபுல் நைட் ஷூட் பண்ணி வந்திருக்கேன், விசிடிஸாக கொடுக்குறாரு, லாட் ஆஃப் ரெஃபரன்சஸ் நான் பார்த்து எனக்கு தெரியல எனக்கு சார், ஐ கான்ட் இமிட்டேட், ஐ ஆம் அ வெரி பேட் இமிட்டேட்டர் இன் லைஃப், பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் பண்ணுறேன். த ஃபர்ஸ்ட் ஷாட் ஐ ரிமெம்பர், மணி ஹேட் அ பேஷன்ஸ் ஆஃப் 25 டேக்ஸ். நானும் லால் அண்ட் ஐ ஷுட் சே தேங்க்ஸ் டு லால், அந்த 25 டேக்கும் ஹி ரியஸ்ட் வித் மீ. இருவர் ஹேப்பன் எல்லாமே பெரிய நடிகர், கண்ணாடியே ஒரு 30 கண்ணாடி ட்ரை பண்ணுவீங்க, ஒரு பெரிய நடிகர்கள் அந்த செட்டுக்கு போகிற. எனக்கு ஞாபகம் இருக்க மதுரையில் ஐஸ்வர்யா இருக்காங்க, மோகன்லால் இருக்காங்க, நாசர், சோபனா, ரேவதி, அங்கே எனக்கு ரூம்ங்கிறது எனக்கு பெரிய விஷயமா இருந்தது. எதுக்கு இங்கன்னா, மணி தோணும், ஹி ஷுட் ஃபீல் ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆக்டர் இன் திஸ் ஃபில்ம். அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்தார் மணி சார். இருவர் தேசிய விருது வந்தது எனக்கு தெரியும், இட் வாஸ் அ கிரேட் நியூஸ் அண்ட் ஐ நோ ஹி வாண்டட் டு ஃபார் மீ டு கெட் த பெஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் நீங்களே ஃபோன் பண்ணி, இல்லை ஏதோ ஒன்று வந்திருக்குல்ல பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர், சும்மா இருங்க நீங்கள். அதுக்கப்புறம் மணி, சரி மணியோட நான் வந்து டன், இருவர் கன்னத்தில் முத்தமிட்டால் ஆர் ஓகே கண்மணி, இந்த பாம்பே பக்கத்தில் வச்சாலும் நம்ம இந்த மேஜர் ரோல்ஸ் மூணு படம் தான். ஐ ஹவ் நெவர் பீன் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அ மேன் ஹூ ஹஸ் காட் மோர் இன்டெகிரிட்டி தென் மணிரத்னம். அவர் என்னன்னா, ஹீ இஸ் நாட் லைக் பாலச்சந்தர் ஆர் மற்றவங்க மாதிரி சொல்றது இல்லை, எனக்கு அது அணைக்க மாட்டார் அவர், ஹி டசன்ட் ஹக் யூ, பட் ஹீ இஸ் தேர். அதுக்கு அடுத்த வருஷம் நான் வந்து இருவ அந்தப்புறத்துக்கு நேஷனல் அவார்டு வந்தபோது, ஐ ஸ்டில் செரிஷ் that one message he said, I am proud of you for keeping up the benchmark. After Iruvar, there is no looking back for me. Adu or ISI mark enakku, and I'm still talked about by that film. Iruvar dialogue edha ngaap iruka ipo endu edhukku irukada adu, unnodu naan irundha ovvoru manithuliyum marana padukkeyilum marakkaadu kanmani, 90 nimidangal thott anaitha kaalam dhaan 800 aandugala idhayathil kanakkidum, paarvaiyile sila nimidam bayathodu sila nimidam கட்டி அணைத்தபடி இலக்கணமே பாராமல் எல்லா இடங்களில் முத்தங்கள் விதைத்த மோதத்தில் சில நிமிடம் சூப்பர்ஸ். அதில் ஒரு ஒரு ஷார்ட் எடுத்திருப்பாரு, நண்பன் வந்து பேக் ஸ்டாப்ஸ் யூ, அது ரொம்ப பிடிச்சலேன். என் கன்னங்கள் அறியாத ஏமாற்ற கண்ணீரை எனக்கு அறிமுகப்படுத்தியாயா நண்பா, அது படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னை கேட்பாங்க, நீங்கள் ரோல் வேணும்னு மணியை கேட்பீங்களா, நான் கேட்க மாட்டேன். ஹி நோஸ் வென் டு கால் மீ அண்ட் ஹி இஸ் ஆல்வேஸ் கால் மீ. And the last message I cherish is, it was nice working with you, Ganapati. Ganapati. Our character would have been this one. And I think I have three memorable roles. Not as Prakash Raj, not as an actor, as characters. And which has helped me in life. 1930s leyum, 1920s leyum pesna, and the pramadamana Tamil, sen Tamil la. And the Tamil, eppadi neenga, adu mattum illa, generala Tamil la pesumbodhe, eppadi and the டைம் வேற இருந்திருக்காது மொழியை கத்துக்கிறதுக்கு. இருவர் ரொம்ப முக்கியமான படம் எனக்கு அந்த விஷயத்துல பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி மொழியை பத்தி நான் பேசிடுறேன். எனக்கு மொழிங்கிறது சத்தம் மட்டும்தான், அது என்னத்தை பிரசவிக்குது அதோடைய உணர்வோ உணர்ச்சியோ சிந்தனையோ, அதுக்கு மொழி இல்லை, அந்த புரிதலுக்கு மொழி இல்லை. ஒரு மொழியை நீங்க கரெக்டா பேசணும்னா முதல்ல ஒரு மொழியாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய தாய்மொழி கரெக்டா, ஒரு தாய்மொழி. எனக்கு கன்னடா எனக்கு தாய்மொழி, எனக்கு கரெக்டா தெரியும். எனக்கு தாய்மொழி தெரியாது தெரிஞ்சதுனால ஒரு மொழியோட தேவை என்ன, அதை ஒழுங்கா பேசுறது கரெக்டா பேசுறதுல இருக்கிற காரணம் என்ன, அந்த பொறுப்பு என்னன்னு எனக்கு தெரியுது. ஸோ அதனாலதான் நான் அந்த முயற்சியை பண்ணேன்.
அண்ட் முயற்சி மட்டும் பத்தாது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இது ஒரு டப்பிங்கில் நீங்கள் தான் இருந்தீங்க. லா ரா ரா, அதாவது சொல்லணும், பட் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ ஹாவ் டு லேர்ன். பட் எனக்கு உங்களை மாதிரியான டீச்சர்ஸ் இருந்தாங்க, உங்களுக்கு அந்த பொறுமை இருந்தது, உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இருந்தது, அண்ட் நான் போட்டுட்ருக்கிற எஃபர்ட்டை நம்புனீங்க நீங்கள். தென் தட் இஸ் வை இட் ஹேப்பன். பட் லைஃப்பில் நிறைய பாடங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸர்ட்டு இருந்து தான் வரணுங்கிறது இல்லை. நம்ம அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்ற ஒரு வார்த்தையில இருந்து கூட நம்ம வந்து நிறைய கத்துக்குவோம். சோ அந்த மாதிரி உங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஒருத்தர் வந்து பாக்கலாம், அவர் என்ன சொல்றார் பாக்கலாம். இவர் வந்து எனக்கு வந்து சாரதி, அதுங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம், டிரைவர். இவர் இருந்தால் நான் தூங்குவேன் வண்டியில், நம்பி. இவர் வந்து ஃப்ரெண்ட்ல எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம், ரிவர்ஸில் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம். எனக்கு இருவர் பண்ணும்போது அவ்வளோ பெரிய வசனங்கள் அதை எழுதிப்பேன். காரில் ஷூட்டிங் போகும்போதோ, ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாளைக்கு இருக்கிற சீன் இன்றைக்கே கிடைக்கும் எனக்கு, இவர்கிட்ட வந்து இவர்கிட்ட படிக்க சொல்லுவேன். இந்த உச்சரிப்பு எல்லாத்தையும் சொல்லுவீங்க நீங்கள், சொல்லுங்கள். அந்த அந்த உணர்ச்சிகள் ஒரு டயலாக் சொல்லும் போது அந்த டயலாக்னுடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கணும் தமிழில். ஏன்னா அந்த இருவர் படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழினுடைய உச்சரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கணும். சார் கேட்பார், அதுக்காக என்ன பண்ணோம்னா அந்த அரசியல்வாதிகளுடைய ஸ்பீச்செல்லாம் காரில் போட்டு கேசட்டில் போட்டு போட்டு கேட்பார், சார் எந்த மாடுலேஷனில் பேசுகிறாங்க, ஒரு வார்த்தை எப்படி பேசுகிறாங்க அப்படின்லாம் சார் பார்ப்பார். அங்கேங்கே கேட்பார். அந்த உணர்ச்சிகள் மட்டும்தான் நான் சொல்லணே தவிர, டைலாக்கை பற்றியானாக சார் தான் முழுக்க முழுக்க அந்த எஃபெக்ட் வந்து நான் பார்த்த வரைக்கும் வேறு எந்த படத்துக்கும் அவ்வளோ எடுத்ததில்லை சார். அவ்வளோ முயற்சி, கடுமையான முயற்சி. அதுக்கான சார் ஒரு டெடிக்கேஷன், அவருக்கு எந்த படத்துலையாவது நான் ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா? ஸோ ஒரு ஓட்டுநராக இருந்திருக்கேன் அவர்கிட்ட சார். அது மட்டும் இல்லை, சாருக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ சார் கேட்காமலே செஞ்சுக்கிட்டே இருப்பேன், நான் புரிஞ்சுக்கிட்டு நான் செஞ்சுட்டு இருப்பேன். அது மாதிரி சார் எனக்கு செஞ்ச உதவிகளை என்னுடைய வாழ்க்கையில் வேற யாருமே செஞ்சதில்லை. அவ்வளோ நெருக்கடியான காலகட்டத்திலலாம் அவர் எனக்கு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியாக என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய தைரியமாக அந்த உலகத்தில் இருக்கிறேன். அஸ்ட்ராலஜி நான் படிக்கணும்னு சார்ட்ட சொன்னேன் 2003. ஆபீஸில் 2 வருஷம் வச்சு ஒரே வார்த்தை தான் சார் சொன்னார், வெங்கடாதன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னாரு. அந்த ஆபீஸில் நேரத்துக்கு என்ன டிஃபன் வேணும்னு கேட்டு போய் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அதில் ஒரு பெரிய விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஜோதிடமும் மகாபாரதமும் சொல்லி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சார் தான், அதுக்கும் பண்ணவர் என்னுடைய வாழ்க்கையில் வந்து மிக 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 முக்கியமானவர் சார். சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Your time is so precious for Telugu people. So precious. You know, they just adore you because neenga solradha anga sattam, that biggest star you are in Telugu and the Telugu la ungaloda journey. Adukku kaaranam naan Telugu industry ku pogum bodhu idhu romba mukkiyamana last decade la important ana directors, Krishnavamsi irukkatum, Gunashekar irukkatum, Srinivas irukkatum, Trivikram Srinivas irukkatum, Puri Jagannath irukkatum, விவி விநாயகர் இருக்கட்டும், பேர்பட்ட டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து அப்போதான் கோ டைரக்டர்ஸ் ஆகி டைரக்டர் ஆகிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அண்ட் இந்த இத்தனை பேரோடய நடிக்கிறதுக்கு ஒருத்த நடிகன் நான் கிடைச்சிட்டேன் அவங்களுக்கு. அண்ட் ஐ ஸ்பெண்ட் டைம் வித் தெம், ஒவ்வொருத்தருடைய 4-5 படங்கள், 5 டைரக்டர்ஸ். அப்போ தான் புதுசாக வருது சினிமா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான சினிமா. இட் ஜஸ்ட் சிமெண்டட் மை பிளேஸ் தெம். அண்ட் இவங்க கிட்ட கற்றுக்கிட்டதும் அதிகம். பட் அவங்க யூஸ்வலி வெளியிலேருந்து ஹீரோயின்ஸை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்தாலும் ஆஷிஷ் வித்யாதி மாதிரி, பவன் மல்ஹோத்ரா மாதிரி அப்படி இப்படி வந்துட்டு போகணுமே தவிர ஒத்துக்கவே மாட்டாங்க. அது என்ன ஆயிடுதுன்னா, உங்களை வந்து யூ ஆர் சோ இன்டிமிடேட்டிங் ஃபார் ஆல். ஏனென்றால் பயப்படுவாங்க அவரை பார்த்தா. தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், நீ முதல்ல அந்த மொழியை கத்துக்கணும். சி, ஒரு மொழியை கத்துக்கிறதுங்கிறது வந்து நீ அவங்களுக்கு கொடுக்குற கௌரவம், அவங்க கலாச்சாரத்துக்கு கொடுக்குற கௌரவம். மோஸ்ட் ஆஃப் அஸ் வி ஃபர்கெட் தட். நாங்கள் அந்த ஹோம்ஒர்க்கை பண்ண மாட்டோம், அந்த முயற்சியை பண்ண மாட்டோம்.
தெலுங்கு பேசுனா சும்மா வந்து டப்பிங் யாரோ பேசுனா நடக்காதது. அந்த ஊரோட ஒரு ஒரு கோதாவரி ஸ்லாங்கா, ஒரு ராயல்சீமா ஸ்லாங்கா, அந்த மியூசிக் என்ன, அவங்களுடைய அதை தெரிஞ்சு, பிகாஸ் ஒரு எழுத்து வரும், எழுத்து மட்டும் இல்லை, இட் இஸ் ப்ரெக்னென்ட். அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் பதிவாக இருக்கும், அவங்களோட கலாச்சாரம், ஊர், அவங்களோட பாஸ்ட்டு, ப்ரெசன்ட் எல்லாமே. ஸோ இஃப் யூ ஓன் இட், அதுக்கு மறுபடியும் தெலுங்கு இலக்கியம் படிக்கணும். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் அண்ட் ஐ லவ் டூயிங் இட் வித் தீஸ் பீப்புள். ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், தீஸ் கைண்ட் ஆஃப் சீரியஸ் டிரெக்டர்ஸ்லாம் இன்னொரு பக்கம், பட் வென் யூ டூ ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணி ஒரு சென்சேஷன் அப்படின்னு பண்ணும்போது, அந்த பண்ணும்போது நீங்கள் வந்து எதிர்பார்த்துருப்பீங்களா, இல்லை ஜாலியாக பண்ணீங்களா, என்னன்னு தெரியல. உங்களோட யூ ரிமெம்பர் விச் ஃபிலிம் இட் இஸ்? ஹிந்தில ஒரு சிங்கம் பண்ண முடியும், ஒரு இருவர் பண்ண முடியும், ஒரு காஞ்சிபுரம் பண்ண முடியும், இல்ல ஒரு அபியம் தானும் ஒரு மொழி பண்ண முடியும். அவன் வந்து தரணி, அவன் ஒரு கிரேசி படம். இன்ஃபேக்ட் அந்த ஒரிஜினலோட ரீமேக் வேற மாதிரி பண்ணவன். அவன் ஒரு ஃப்ரண்ட் பெஞ்சர், அவன் தரணி முன்னாடி இருக்கிற விசில் அடிப்பான் இல்லையா, அவன் படம் எடுத்தான் எப்படி இருக்கும், அவன் பார்த்து அப்படிதான் யோசிப்பான் அவன். நான் வந்து அவனுக்கு இல்லடா கொஞ்சம் மணிசர் இதெல்லாம் எனக்கு கதை வேணாம் வச்சு, நீ வந்து அப்படி நிக்கணும், அவ்வளோதான், அந்த எனர்ஜி வேணும் எனக்கு, லார்ஜர் தென் லைஃப் பார்க்கறேன். ஸோ பட் அவர் கொடுத்த அந்த உங்களுக்கு கொடுத்த அந்த டயலாக எங்களுக்காக ஒரு தடவை பண்ணி சொல்லி காமிங்களே. செல்லம், ஐ லவ் யூ செல்லம். செல்லம்னு எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பேன், பட் அவனும் அந்த ரைட்டர் பரதுவும் அவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி சொன்னாங்க அந்த வில்லனுக்கு செல்லம்னு சொன்னா நல்லா இருக்கும். நான் வந்து எனக்கு வந்து ரெகுலராக நான் சொல்லுவேன், யூஸ்வலி என்னுடைய லைட் என்ன செல்லம் நல்லா இருப்பேன் இல்லை அப்படின்னு, தே வாண்டட் தட் லைன் தேர். ஐ திங்க் இட்ஸ் குட், கிரெடிட் ஷுட் கோ ஃபார் தட் யூசேஜ் ஆஃப் தட் வேர்ட் ஷுட் கோ டு தரணி அண்ட் பரது. நீங்க அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க நீங்க? பாலசுந்தர் அந்த படம் பார்த்து சொன்னாரு, ஏண்டா அந்த படத்துல நீ ஒருத்தனை கூத்துற, மக்கள் கை தட்டுறாங்க, என்னப்பா பண்றது, அவன் அப்படி படம் எடுத்துக்கான், நல்லா இருந்தது ராமா அப்படின்னு. இல்ல இல்ல, அந்த படம் பார்க்கும்போது ஒரு மூணு கதை எங்கிட்ட இருந்துச்சு. கபடி பிளேயரா, லைட் ஹவுஸ்ல ஒழிச்சு வைக்கிறது, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா சேசன். சரி, இது நம்ம கதை தான், அது அதுன்னு அவர் மொத்தமா அடாப்ட் பண்ணியாச்சு. அதுவும் இவரை வந்து அடிச்சு தூக்காம, அதோட இறக்கக்கூடாது, மேலே தூக்க முடியாது, அந்த லெவலுக்காக வைக்கணும்னு ட்ரை பண்ணி அதுக்கு மேலே போயிடுச்சு. சொன்ன மாதிரி அந்த ஒரு வார்த்தை அன்னைக்கு அவர் நடந்து வந்தார், அந்த வயசாக்கில் அப்படியே நடந்து வந்து, ஏய் என்னடா அங்கே ஒன்றும் இல்லை, அப்படியே வாங்க அங்கே மேலே அந்த பொண்ணுக்குது, ஆய் செல்லம் அப்படின்றங்க செட் ஆயிருது, அவ்வளோதானடா. ஆமாம் தலைவர், அது எங்கே செட், அது கேட்டும் போதே நல்ல ரெசனன்ஸ் வந்துடுச்சு. ஸோ எங்கெல்லாம் ஓடுமோ அதை கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணி செட். அதுக்கப்புறம் உங்களோட ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகும் போதுலேருந்து இவர் படம் பண்ணுவார். சப்போஸ் ஒரு வசந்த் சார் இது அப்போ வந்து தெலுங்கில் டப் பண்ணோம், ஒர்க் பண்ணோம், அதுக்கு நான் தான் ஏடி. அதே மாதிரி அந்தப்புறம் பண்ணார், அதுக்கு ஏடி. ஸோ அவங்க கம்பெனி டூயட் மூவிஸில் எந்த வேலை இருந்தாலும் போய் வேலை செய்வோம். இப்போ சேர் பண்ணலாங்க, இது இந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஹீடட் இன் கன்னடா தெலுங்கு, அதுக்கு போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை பார்த்தோம். அது எப்போ அது ரெகுலராக எல்லாம் வந்துடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கே வந்துடுவாங்க. வாட் யூ விஷ் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட்? ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த விஷயங்கள் தொடரும், அவரோட தைரியம், அதே மாதிரி டைரக்டராகவும் ஜெயிக்கணும், பல விஷயங்களில் ஜெயிக்கும். Thank you so much, Adarani. Thank you. எல்லா லாங்குவேஜ்லையும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, தெரியாத மொழியில் இருக்கிற சின்ன சின்ன நுவான்சஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. பட் அதை விட நுவான்சஸ் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், யார் வந்து ஃபினான்ஷியர், யார் டிஸ்ட்ரிபியூட்டர், யார் ஆர்டிஸ்ட், யார் ஆர்டிஸ்ட் வந்து கால் ஷீட் கொடுத்துட்டு வரமாட்டாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு ஆக்டருக்கு கிடையாது. ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் வலியை இழுத்து உங்கள் தலையில் போட்டுக்கிட்டு, நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கிறதுக்கு நண்பர்கள், ஒரு ராதாமோகன் போன்ற நண்பர்கள், விஜயண்ணன் போன்ற நண்பர்கள், ஞானவேல் போன்ற நண்பர்கள், திருப்பதி சுவாமி போன்ற நண்பர்கள்,
தமிழ்நாட்டில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய செல்வம். நீங்க ப்ரொடியூஸ் பண்ண படம் வந்து அழகிய தீயே ராதாமோகன். பிகாஸ் அவன் வந்து ஒரு கதையை சொல்றான், அந்த கதையை வந்து ஒரு நண்பனா சொல்றான். பட் எனக்கு ஒரு நண்பனுங்கிறத விட இவங்க எல்லாருமே திறமைசாலிங்க, நல்லா சிந்திக்கிறாங்க. அண்ட் ஒரு ஒரு படைப்பை தயாரிக்கக்கூடிய காசு இருக்கு, ஒரு செல்வம் இருக்கு, பணம் இருக்கு, ஏன் பண்ணக்கூடாது? அது ஒரு அடையாளம் தானே, அது மறுபடியும் அதுவும் நான் தான். உங்களோட ஜேர்னி அஸ் அ ஃபிலிம் ப்ரொடியூசர் பார்க்கலாம். ஒரு பக்கம் ஃப்ரெண்டு, இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர், அண்ட் கண்டினியூஸா அவங்கள வச்சு படம் வர எடுத்திருக்காரு. அப்படின்னா உங்க மேல பிரமாதமான ஒரு நம்பிக்கை கூட எடுத்திருக்கோம். ரெண்டு பேரும் சேர்ந்து அழகிய தீக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு படம் பண்ணோம், ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ்னு படம். அப்போ தான் எனக்கு முதல்ல ஒரு தெரியும். அப்போது வந்து நான் ஒரு கதையை வச்சுட்டு அப்படியே அந்த டைரக்டர் ஆகணுன்ற ஒரு இதோட சுற்றிட்டு இருந்தேன். அப்போது ஐ சா திஸ் ஒரு அப்கமிங் ஆக்டர், அப்போ வந்து இருவரெலாம் நடந்துட்டுருந்தது. ஸோ எனக்கு பயங்கர ஒரு இப்பயே வந்து அவரை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் பார்த்து கதை சொன்னேன். ரொம்ப பிடிச்சது வரைக்கும் சரி பண்ணலாம் அப்படின்னு. எப்படி அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார்னு உங்களுக்கு எப்படி? அது இல்லை, அப்போ இல்லை, ப்ரொடியூசர் அப்போ அவர் ப்ரொடியூசர் இல்லை, அவர் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்திருக்குமே, வரல அந்த படம். ஸோ அப்படி ஆரம்பிச்சது. ஸோ அப்புறந்தே வந்து ஒரு ரொம்ப நிறைய பேசுவோம், நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம படங்கள் பண்ணணும் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருப்போம் அப்படியே. ஸோ அப்படி ஆரம்பிச்ச ஒரு ஜேர்னி அப்படியே வந்து. ஸோ வாட் யூ விஷ் ஃபார் யுவர் ஃப்ரெண்ட், என்ன விஷ் பண்ணுறீங்க? விஷ் பண்ணுறேன்னா அவர் இஸ் அ ட்ராவலர் பேசிக்கலி. ஸோ லைக் ஐ மீன் அவருக்கு அவருக்கே ரொம்ப பிடிக்கும் அது, அவர் தனி ஒரு ட்ராவலர் அப்படின்றத அவர் அவரே சொல்லிப்பார். அவர் இமெயில் ஐடி கூட அப்படி தான் இருக்கும். ஆமாம், அந்த ட்ராவல் அப்படி கண்டினியூ ஆகணும், அது வேற எந்த விஷயம் கிடையாது. அவ்வளோதான், கண்டினியூ த ட்ராவல், அவ்வளோ அந்த ட்ராவல் கண்டினியூ ஆகணும். Thank you so much. Wonderful. ஐயோ கொஞ்சம் பராமையா இருக்கே. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன இப்படி நம்ப மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ க்ளோஸா, அவ்வளோ படம் எடுக்கிறது எனக்கோ ராதாக்கோ விஷன் நமக்கு எல்லாம் வந்து ஒரு சாக்கு மட்டும் தான் சேர்ந்து இருக்கிறது. ஒரு பொரிக்கடலை சாப்பிட்ற மாதிரி, அது ஒரு சாக்கு. It so happened that we make films too. எல்லாமே ஒரு கேஷுவலா தான் நடந்தது. அப்படி அழகிய தீ நடந்தது கூட பாத்தீங்கன்னா அந்த படம் நின்று போச்சு. அப்புறம் ஒரே பயங்கர ஒரு போராட்டம் எனக்கு, ஒரு அந்த ஸ்மைல் ப்ளீஸ்ன படம், அதுக்கப்புறமா ஒரு ப்ரொடியூசர் இது பண்ணி ஒரு அந்த அழகித்திய கதை தான் அது பண்ணி. சரி, அவர் அந்த அவர் நடித்த ரோலில் அந்த படத்துக்கு அவர் அது நடிக்க தான் இருந்தது. அது எல்லாம் அது பண்ணி திருப்பி அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன படம் தெரியல. அப்போது பாம்பேயில் எங்கேயும் இருந்தார், அது மாதிரி ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே சைலன்ஸ் ஃபோனில். அப்படி சரி நம்மளே எடுப்போம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரகாஷ் வந்து இந்த ஷோவை நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்களா, 13 எபிசோட் ஆக போகுது, ஸோ என்ஜாய் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இல்லை எனக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நான் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு. இது ரொம்ப தெரியாத ஒரு விஷயம், இவ்வளோ லைஃபை வந்து ஈஸியாக எடுத்துக்கணும், ரொம்ப சீரியஸாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க ரெண்டு பேரும் பெரிய எக்ஸாம்பிள். சீரியஸ் ஐ அம் நாட் ஜோக்கிங், நான் சொல்றேன். அதான் சொன்னேன், மெட்ராஸ் டாக்கீஸ்ல படம் பண்ணல, பிரகாஷ் ராஜோட டக்குன்னு படம் பண்ணிட்டான் பிரியா. உலகமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது காரணம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். பிரகாஷ், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம்லேயே ஒரு ரொம்ப ஒரு திருப்பு முனை ஆர் ரொம்ப ப்ராமினெண்டாக இருந்த ஃபிலிம் வந்து மொழி. மொழி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளாசிக்ஸ் விச் ஐ டோன்ட் நோ வில் பி ஏபிள் டு மேக் இட் அகைன். அந்த ஃபிலிமில் வந்து நீங்கள் இருந்தீங்க, பிருத்திவிராஜ் கொண்டு வந்தீங்க, கேரளாலேருந்து கொண்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் சுவர்ணமாலியா இருந்தாங்க, ஜோதிகா இருந்தாங்க. யூனோ ஜோதிகா பிகாஸ் ஷி வாஸ் அ டாப் ஹீரோயின். அவங்க வந்து இப்படி ஒரு ஃபிலிம் டிஃப்ரெண்டாக, தட் வாஸ் தி லாஸ்ட் ஃபிலிம் பிஃபோர் மேரேஜ், கல்யாணத்துக்கு முன்னாடி வேற, பிளஸ் அவங்க பண்ண எல்லாம் கண்ணெல்லாம் முழிச்சுக்கிட்டு பெருசா அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்ப அப்படி இருப்பாங்க, அப்படியெல்லாம் இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரோல், அதுலயும் ஷி வாஸ் சோ குட். இவங்களெல்லாம் தாண்டி இன்னொரு ஆக்டருக்கு வந்து அங்க ஒரு ரொம்ப பெரிய ரெகக்னிஷன் கிடைச்சது அந்த படத்துல. எம் எஸ் பாஸ்கர் அவர்தானா? யாரு? எம் எஸ் பாஸ்கர் அவனோட ஃபைண்ட் தான், உங்களோட ஃபைண்ட் எம் எஸ் பாஸ்கர். வாட் எ கைஸ். அவரோட கிளிப்பிங் வருதா?
அவருடைய அழகியத்தையே இருக்கட்டும், அதில் இருக்கிற மொழி இருக்கட்டும், பிரில்லியன்ட் ஆக்டர். அண்ட் ராதாக்கும் அவருக்கு இருக்கிற சிங்க்கு அண்ட் த வே ஹி சேஞ்சஸ் ஃபார் மீ. ராதாக்கு வந்து ஹி மேக் சச் பியூட்டிஃபுல் ரோல்ஸ் கேரக்டர்ஸ். ஆனால் அந்த இந்த அளவுக்கு அழகாக கேரி பண்ணுறது நான் இன்னொருத்தனை பார்க்கல. ஐ திங்க் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் கெமிஸ்ட்ரி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ராதாமோகன் அண்ட் பாஸ்கர். நான் வந்து ஐ அம் ஜஸ்ட் ஆக்சுவலி எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு ஆக்டரை நாங்கள் வந்து அவரோட 20 வயசுலேருந்தே பார்த்துருக்கணும். நாங்கள் நீங்களும் வந்து இவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது வந்து உங்கள் காம்பினேஷனில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது. மேபி எங்களோட ஐ திங்க் இக்னரன்ஸாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து பிரகாஷை பார்த்தது வந்து ராதா சார்கிட்ட உட்காந்து நான் வந்து அழகிய தேயில அந்த அண்ணாச்சி கேரக்டரை பற்றி நேரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ மெதுவாக அந்த ரூமுக்குள்ளே வந்து இப்படி எட்டி பார்த்த போல நான் உன்னே எழுதுவாங்க சார், என்ன இப்படி பார்க்குறீங்க என்ன, இல்லை இல்லை ஒரு ஆக்டர் முதல்ல பார்க்குறாங்க, ஐயோ என்ன இப்படிலாம் சொல்லாதீங்க சும்மா அப்படின்ட்டு அப்புறம் பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா அந்த கேரக்டர் அதில் ஒரு நல்ல சீன் ஒன்று வரும், அந்த பையன் வந்து கழுத்து உடஞ்சி இறந்து போயிடுவான். அந்த சீனில் வந்து அழுததுக்கு அப்புறமா வந்து ஃபோன் வந்தது பிரகாஷ்கிட்டேருந்து, ஐயா சொல்லுங்க ஐயான்னு. ஒரு நிமிஷம் பேசவே இல்லை. என்ன ஐயா சொல்லுங்க அப்படின்னு. என்னத்த ஐயா சொல்கிறது, உண்மையிலேயே ஒரு அண்ணாச்சி வந்து அழுகிற மாதிரி இருந்தேன். சச் அ வெரி குட் ஆக்டர். நாங்கள் எல்லோரும் வந்து பிரகாஷை வந்து ரொம்ப ரசிப்போம். எந்த படம் போட்டாலும் என் ஒய்ஃப் கூட சொல்லுவாங்க, அண்ணா எவ்வளோ பிரமாதமாக ஆக்ட் பண்ணுறாரு பாருங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவரே வந்து நம்மளை வந்து ஒரு பாராட்டி சொல்கிறார் அப்படிங்கும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அதுக்கப்புறமா வந்து ஐயா அண்டு பிரகாஷ் காம்பினேஷனில் நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு நல்ல ரோலாக தான் இருக்குது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறமா தான் வந்து என்னை ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னே எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ ஐ ஷுட் தேங்க்ஸ் ராதா அண்டு மை மச்சான். ஸோ இன்னைக்கு வந்து பிரகாஷோட தினம். ஆமாம், அவரோட தினம். நான் தான் கால்குலேட் பண்ணி சொன்னேன், 1984 அவர் இந்த உலகத்தில் காலடி எடுத்து வச்சு ஒரு ஒரு பக்கமும் நான் தான் சொன்னேன், ஒரு பக்கம் தங்கம் முத்து பவழம் கோமேதகம் மரகதம் எல்லாத்தையும் சேர்ந்து அப்படி ஒரு மாலையாக இன்னைக்கு அவருக்கு நாங்கள் அணிவிக்கணும். ஸோ அந்த பிரகாஷ்க்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இன்னும் ஒரு 20,890 பிரகாஷ் இந்த உலகத்தில் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மன அமைதியோடு இருக்கணும், நல்ல ஒரு இன்னும் நிறைய படங்களை எடுக்கணும் தயாரிக்கணும். தமிழ் திரையுலகத்திற்கு மட்டுமல்லாமல் ஜென்ரலாக திரையுலகத்திற்கே தொண்டு செய்யணும் அப்படின்னு நான் பிரகாஷோட பிரிவன் தான் நான் ஆசீர்வாதம் பண்ணேன். Another person from Modi. Another person. Talent நீங்க எங்கெங்க இருந்தெல்லாமோ பாப்பீங்க, you know, very talented people. So அப்படிப்பட்ட talent. What a pleasant surprise. Again, this credit goes to Radha. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருந்தது, அதுக்கு ஒரு டான்ஸ் தெரிஞ்ச வேண்டியதான் இருந்தது. அண்ட் ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் ஹிம் அண்ட் ஐ நியூ பிகாஸ் அவ்வளோ பெரிய எனர்ஜி அண்ட் ஐ ஹவ் சீன் ஹர் அண்ட் ஐ தாட் நோ தேர் வாஸ் நோ ரைட் ரோல் ஃபார் ஹர் அண்ட் அகெயின் ஹீ ரோட் அ ரோல் ஃபார் ஹர். நைஸ் டு சீ யூ. நைஸ் டு சீ யூ. திஸ் இஸ் லைக் பீயிங் அ மிஸ் ஃபேமிலி அண்ட் டு பீப்பிள் ஹூ க்ரூம்ட் மீ அண்ட் ஐ ஃபீல் வெரி பாம்பர்ட். யெஸ் சூப்பர் சூப்பர். And what can I say? I mean, he's an amazing person. அவர் எவ்வளோ சிரிச்சிருக்கோம் இன்னைக்கும் அந்த போஸ்டர்லாம் பார்த்தா. எதுக்குமே போஸ்ட் பண்ண மாதிரியே இல்லை, நடிச்ச மாதிரியே இல்லை. ஐ டோன்ட் ஈவன் உங்கள் ஷூட்டிங்லேயே படிச்சுட்டே இருப்பாங்களா? ஷூட்டிங் நடுவில் எங்கள் ஷூட்டிங் வந்து எப்போ பார்த்தாலும் எக்ஸாம்னு படிச்சுட்டே இருப்பாங்கப்பா. அப்போ நம்ம கண்ணன் சொல்லுவார், எப்பமா எப்பமா நீ பாஸ் பண்ண போற, எப்பமா பாஸ் பண்ண போற, எப்போ பார்த்தாலும் எக்ஸாம் இருக்கு உனக்கு அப்படின்னு. சிரிக்கிறது மட்டும் சிரிக்கிறது மட்டும் டைம் இருக்கும்போது ஷூட்டிங் பண்ணுவோம். All of them will watch. In my shootings, சாப்பாடு கரெக்டாக இருக்கணும் எனக்கு. அண்ட் எனக்கு 1 மணிக்கு பிரேக் கொடுக்கணும். நம்ம எல்லாருமே சாப்பாடு பிரியங்க. இந்த 1 மணிக்கு பிரேக் கொடுத்துட்டோம், நல்லா சாப்பிடுவோம், நிறைய சிரிப்போம், ஏதோ பேசிக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் டைம் நடுவில் இருக்கும்போது ஷூட்டிங்.
நடுவில் இருக்கப்போ ஷூட் பண்ணீங்க, எப்படி இன்டிமிடேட்டிங்காக இல்லையா இவர் கூட நடிக்கும் போதெல்லாம்? ஆக்சுவலி ஆக்சுவலி அப்படி நான் இல்லை, பிகாஸ் ரொம்ப இட் வாஸ் வெரி ஈஸி டு மீட் ஹிம், ரொம்ப ஒரு வெரி ஈஸி பர்சன். அண்ட் லைக் ஹி செட், சிரிச்சுக்கிட்டே இருந்தோம் அந்த செட்டில். ஸோ தெர் வாஸ் நோ டைம், வேற எதுவுமே யோஜனை பண்ண டைமே இல்லைன்னு நினைக்கிறேன். வி வர் லாஃபிங் ஸோ மச், அண்ட் அந்த சிரிப்புக்கு நடுவில் கொஞ்சோண்டா எங்கேயோ அவங்க நடிப்பு வாங்கினாங்க, அவ்வளோதான். ஸ்வர்ணா, திஸ் மேன், திஸ் யூனிட் அண்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸே இல்லாமல், பிகாஸ் ஜோதிகா வாஸ் பிளேயிங் த மெயின் ரோல், ஸோ அதனால் அதில் வந்து ஜெண்டர் பயஸ் எதுவுமே கிடையாது. ஸோ எப்படி இருந்தது, அண்ட் when are you all going to work together? அதுதான் கேக்குறேன் நான். That's a good question. That's a very good question. Very good question. I love I that question. We will ask this for ourselves. When are we going to work again together? அது நாலு பேரும் இப்படி முன்னாடி நின்னுட்டு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுப்போம். அதான் பெஸ்ட். நல்ல ஐடியா. Go. Go convince him. I know I'm coming. Pressure him. Coming. Thank you. Thank you. Thank you so much. அபியும் நானும், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் த்ரிஷா ஆக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து த்ரிஷாவோட அப்பாவாக ஆக்ட் பண்ணுறீங்க. யூஆர் டூ யங் டு பி பிளேயிங் ஈவன் யுவர் ஓன் டாட்டர்ஸ் மத் ஃபாதர், பட் த்ரிஷாவோட அப்பாவாக ஆக்ட் பண்ணுறீங்க. அந்த ஃபிலிமில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அகெய்ன் இட் இஸ் ராதாஸ் ஃபைன் குமரவேல், அவரோட கேரக்டர் நேம் ஞாபகம் இருக்கா? ஹி வாஸ் கால்ட் ரவி சாஸ்திரி. ரவி சாஸ்திரி, லெட்ஸ் வெல்கம் ரவி சாஸ்திரி. Well, I know from Alagiya Theatre. It's important to know that role was the role of Nadigan when I was producing my first film. That's why I was going to be a little bit of a question. Then Radha said, Sir, I'm connected to all the people who are connected to the people. I just looked into out of my office and I saw this guy standing. What happened? I've decided. I said, fair enough. Even if cinema is new. Now, what I'm saying is that Kumarvel, our cinema doesn't know anything. So he is as simple and plain. சும்மா வருவான், அவ்வளோதான். அவங்க அது ஒரு சின்ன நியூஆன்சஸ் தெரியணும் நமக்கு, ஹவு டு பிஹேவ் இன் இண்டஸ்ட்ரி, ஹூம் டு டாக், அதெல்லாம் தெரியாது. ஹி இஸ் ஜஸ்ட் அ ஸ்ட்ரேட் திங்கர். பட் தட்ஸ் அகெயின் அவங்க ரெண்டு பேரோட நட்பு, அண்ட் தே கோ அ டீப்பர் ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப்டர் தட், தே தே ஹவ் கோ திஸ் வே திஸ் டிஸ்கஸ் ஆன் ஸோ மெனி திங்ஸ். எப்படி அந்த அந்த சினிமாங்கிற அந்த கடலுக்குள்ள நீந்தி வரணும், ஸோ அப்போ வர்ற இந்த மாதிரி இருக்கிற ஆபத் பாந்தவர்கள் அவங்கள பற்றி சொல்லுங்க. அழகைத்தையே ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அங்கே மீட் பண்ணோம், அப்படியே நடித்து முடிச்சிடும். அபியும் நானும் பண்ணும்போது தான் ராதா முத முதல்ல கதை சொல்லும் போது, கதையெல்லாம் கேட்கும் போது, அப்புறம் அவர் சொன்னார் சொல்லும் போது, நீ அந்த பெக்கர் கேரக்டர் நீ பண்ணிடுது சரி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அவரே சொன்னார், ஏய் அது பெக்கர் கேரக்டர் நல்லா டெவலப் ஆகிருக்கு, உனக்கு சாங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உடனே நான் சொன்னது பெருவார் சாங்குன்னு சொன்னால் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நான் பயந்தேன், எனக்கு ஆட வராது, சில விஷயம்லாம் தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உட்காந்து பாட போகிற அதெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அங்கே போன உடனே என்னை ஆட வச்சாங்க. அதே மாதிரி இந்த நான் பண்ண கேரக்டரில் அது மொழிக்கு அடுத்து வந்த படம், அது நிறைய பேர் செய்கிறதுக்கு அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க பெரிய பெரிய நடிகர்கள். அதை தாண்டி ராதாமோகன் வந்து அதை என்கிட்ட கொடுத்தார். அதாவது நான் எப்படி சொல்லணுன்னா, அவர் முதல்ல சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரியாத எனக்கு புரியாத விஷயங்கள்னால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து கொண்டிருந்த தன்னம்பிக்கையை வந்து ரெண்டு பேரும் மீட்டு கொடுத்தாங்க. ஐ திங்க் இன்னொரு ஃப்ரெண்டு கூட வந்திருக்கார் போல இருக்கே, உங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாருன்னு எனக்கு தெரியாது, பட் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லா தெரியும். யாரு, யாரா இருக்கும்? எனக்கு ஞானவேல் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா எனக்கு தெரியும், விகடன்ல இருந்து. அதுக்கப்புறம் வந்து சொல்லாதது உண்மை இந்த கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீ ஸ்டார்ட் ட்ராவலிங் வித் மீ. அதுலேருந்து மிகவும் அது ப்ராபபிளி ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை மேஜர், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கான்ஷியன்ஸ். அதாவது எனக்கு தமிழ் இலக்கியம் இருக்கட்டும், தமிழ் அரசியல் இருக்கட்டும், அதுவா நானே ஏதாவது தவறு செய்வேனா, என் வாழ்க்கையில் வந்து எனக்கு சில நண்பர்கள் இருக்காங்க, நான் தனியாக ஏதோ ஒரு காட்டில் இருந்தும் நான் ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது இது யாருக்கு தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இந்த சில நண்பர்களுக்கு தெரிஞ்சால் அவங்க முன்னாடி நான் சின்னவனாயிடுவேனே அப்படின்னு அவங்க இல்லாமே என்னை பயப்படுற இன்னொரு ஆத்மாயிவன். ஸோ அவரோட எழுதுகிற அந்த
அந்த பயணம் பத்தி சொல்லுங்களேன். பயணம்ல எழுதிருக்கீங்கல்ல நீங்க, பயணம் எழுதினீங்க, தோனி எழுதினீங்க. பயணம் முன்னால நான் சொல்றதுன்னா சொல்லாதது உண்மை. என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய லேர்னிங் பீரியட் அப்படின்னு நான் சொல்ல முடியும்னா, ஸ்கூலில் கற்றுக்காததை காலேஜில் கற்றுக்காததை ஒரு விஷயத்தை நான் இவரோட ஒரு தொடர் எழுதுகிறப்போ கற்றுக்கிட்டேன். அது ஒன்று. அது மட்டும் இல்லை, அவர் எங்கே இருக்கார் அவர் சொல்ல, நான் போகிறப்போ என் வீடு என் கூட இருக்கும் அப்படின்னு வர. எங்கே போனாலும் நான் இது எப்படி வீடு எப்படி கூட எடுத்துகிட்டு போக முடியலாம் யோசிப்பேன். ரொம்ப பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஃபஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டாக அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிருக்கிற டைம் அது. வீடெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்லாம் போவேன். ஆனால் நான் ரொம்ப இதாக பார்த்துருக்கேன், அவர் எங்கே போகிறாரோ அவரை சார்ந்த அத்தனை பேரும் அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கும் ஒரு இடம் கொடுத்தாரு. நான் அதை தான் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஒரு லேர்னிங்கும் எனக்கு வந்து ஒரு அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார், எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு டீச்சர் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா த்ரூஅவுட் ஒரு 10 வருஷமாக நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒரு தோல் மேலே ஒரு சாமி தரிசனம் பார்க்கணும்னா தோல் மேலே தூக்கி வச்சு காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவர் பல விஷயங்களை அவர் தோல் மேலே தூக்கி வச்சு எனக்கு காமிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப நன்றி சார். Thank you so much. Thank you so much. ரொம்ப தைரியசாலி நீங்க இல்லையா? ரொம்ப தைரியசாலி. ஆனா ஒரே ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப பயந்தீங்க அப்படின்னு சொல்றாங்க லதா, எப்போ பார்க்கலாம்? அதில் ரொம்ப நினச்சி எல்லாருக்கிட்டே சொல்லி சிரிக்கிறது வந்து, என்னோட ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஆம்னா பெண்ணா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருந்தீங்க. கடைசியாக டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ஸ்கேன் பண்ணும்போது நீங்களும் கூடவே வந்தீங்க. நான் இந்த வாட்டி கண்டிப்பாக கேட்டே தீரணும்னு வந்து கேட்ட உடனே நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க அந்த டாக்டர் ஆனால் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இன்ட்டு மட்டும் கொடுத்தாங்க, உங்களுக்கு நீங்கள் இந்த குழந்தை பிறந்தவொடனே மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் உடனே பயங்கர குஷி ஆகிட்டு கார் எடுத்துகிட்டு ரோட்டில் வந்தீங்க. நடு ரோட்டில் காரை நிறுத்திட்டு, ஆ எனக்கு பொண்ணு பிறக்க போகிறா, எனக்கு பொண்ணு பிறக்க போகிறா அப்படின்னு நீங்கள் கத்தி அந்த ரோட்லேயே டிராஃபிக் ஜாம் பண்ணிட்டீங்க. நிஜமாகவே அதெல்லாம் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். பூஜா பிறந்தப்போ சூர்யாவை நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாதான் இழந்தோம். ரெண்டு பேருக்குமே இழப்பு ஜாஸ்தி. ஆனா நீங்க அடிக்கடி சொல்லுவீங்க என்னோட அவளுக்கு தான் இழந்தா நிறையா, ஏன்னா அவ தான் சம்மந்து பெத்திருக்கா, அவளுக்கு நான் கூடவே இருக்கணும்ட்டு உங்களோட ஷூட்டிங்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு என் கூட இருந்திருக்கீங்க. என்னால கண்டிப்பா சூர்யாவை மறக்க முடியாது. அந்த டைம்ல நீங்க கொடுத்த ஆறுதல் வேற விதமா என்னை கொண்டு செல்லாம என்னை ஒரு அமைதியான நிலைமைக்கு வச்சிருந்ததுன்னு தான் நான் சொல்லணும் உங்களுக்கு. ஒரு ஒரு தடவையும் தீபாவளிக்கு நான் கூப்பிடுவேன், பிரகாஷ் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க, எங்களோட சேர்ந்து ஒரு இலையில ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க. ஒரு வருஷமும் வரமாட்டார் பிரகாஷ், வரவே மாட்டார். ஏன்னா அன்னைக்கு வந்து என் பையனோட தினம், நான் அவன் கூட போயிடுவேன், அவன் கூட போய் உட்காந்துருவேன், அன்னைக்கு அவனோட தான் இருப்பேன், உலகத்தோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அது ஓகே, ஹி வாஸ் எ கிரேட் ஃப்ரெண்ட். ஒரு 5.5 வருஷம் ஹி கேவ் மீ எவ்ரிதிங், ஃபுல் ஜாய். வாழ்க்கையில அது ஒரு ஜன்னல். I am rich with lot of joy, I am rich with lot of pain too. வாழ்க்கையில ரெண்டுத்தையும் பார்க்கணும். இது வந்து யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாது. பாவம் லதாவுக்கு, லதாவோட பெயினை நான் சிரிச்சிடணும், என்னுடைய ஷேரை பண்ண முடியாது. ஐ மிஸ் இம் அ லாட், பட் அப்படின்னு என்னுடைய பொறுப்பை நான் மறந்துட முடியாது. என் பொண்ணு இருக்கா, என்னோட பொண்ணு இருக்கா, மனைவி இருக்கா, வாழ்க்கை இருக்கு, உயிரோட இருக்கேன், அம்மா இருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து சுயநலத்தில் நம்ம சிந்திக்க முடியாது, ஒரு இழப்பை அதையும் நம்ம ஜீர்ணிக்க வேண்டியதாக இருக்கு. வாழ்க்கை அப்படிதான், எல்லாருக்கும் நடக்கும், சம்டைம்ஸ் நமக்கே நடக்கும். அதை பக்குவமாக எடுத்துக்கிட்டு போனோம், வாழணும். வழி இருக்கும், வழி இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கட்டும். My eldest daughter Pooja, my darling, now she is in Plymouth University. Fine arts பண்ணுறாங்க. விட்டேன், பிகாஸ் எனக்கு வந்து இன்ஜினியர் டாக்டர் ஆக்கணுங்கிறது இல்லை. I have told them to live, ஒரு ஐடென்டிட்டி வேணும் என் குழந்தைங்களுக்கு. அது உங்களுடைய சிந்தனையால் ஹவ் யூ ரிலேட் டு வேர்ல்ட் அப்படி இருக்கணும். ஐ எம் நாட் பர்டிகுலர் அபவுட் எனி திங், உங்கள் வாழ்க்கை நீங்கள் பார்த்துக்கணும். பட் ஷீ இஸ் அ ஜாய். ரெண்டாவது பொண்ணு என் அம்மா. அப்படியா? ஆமாம். அதாவது நான் தூங்கிட்டு இருந்தால் யாரும் எழுப்பக்கூடாது. அண்ட் சம்டைம்ஸ் பார்க்கும்போது என்னோட பெரியவளாக தெரியறா சின்னதை, பிகாஸ் ஷீ இஸ் வெரி கன்சர்ன்ட். ஒரு அற்புதமான, ஐ எம் வெரி லக்கி டு ஹாவ் 2 வண்டர்ஃபுல் டாட்டர்ஸ்.
இப்ப ஒரு பையன் who is just got oi mogale welcome back to India lady hi hi மிரட்டினா கூட பயப்படுவாங்க கோவப்படுவாரு நீங்க ஒன்றரை மாசம் என்னடா இருந்தாலே ஆனா பரவாயில்ல எப்பவுமே எவ்ரி கிறிஸ்மஸ் எப்பவுமே எல்லாரும் ஃபேமிலியாவும் இருப்போம் கிறிஸ்மஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ்க்கு வீட்டுல தான் உட்கார்ந்துட்டு இருப்போம் அப்படியா அப்படியா இரண்டே ஒன்று ஆல் ஆஃப் us in the farm camping jumping cooking eating எங்க மெட்ராஸ்லயா இல்ல இங்க சம்டைம்ஸ் சென்னை சம்டைம்ஸ் ஹைதராபாத் ஹைதராபாத் ஓகே ஷிஃப்ட் பண்ணிருப்போம் ஃபார்ம்ஸ் ஆமா ஓகே இவங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா எனக்கு தான் போன் வரும் அப்படியா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அது ரிக்வெஸ்டா இருக்கும் அது ஆர்டர்னு எனக்கு தெரியும் தெரியும் அதோட கொஞ்சம் அம்மாவை சமாளிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் அம்மா கொஞ்சம் சமாளிங்க அப்பா சொல்லியாச்சு சோ உங்க அப்பாவை பத்தி 5 விஷயம் சொல்ல போறீங்க நீங்க ரெண்டு பேரும் எப்படி ஷேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னா 5 விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கணும் 5 விஷயம் அவர் வந்து கொஞ்சம் வான் பண்ற மாதிரி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இருக்கணும் சொல்லமா நல்ல விஷயம் ஒரு 5 நல்ல விஷயம் 5 எப்பவுமே சிரிக்க வைப்பாரு ஏதாவது ஜோக் அடிச்சிருப்பாரு அப்புறம் அப்புறம் சொல்லுங்க சொல்லு கம் ஆன் என்ன வந்துட்டு எப்பவுமே நான் கோமா இருக்கும் போது என்ன ஐம் வெரி சேட் அவர் எப்பவுமே என்ன என்கரேஜ் பண்ணுவார் அப்படியா சேடா இருக்கும் போது என்கரேஜ் பண்ணுவார் ஒரு நாள்ல எத்தனை தடவை சேடா இருப்பீங்க நீங்க நிறைய பிரகாஷ் அஸ் அ ஃபிலிம் மேக்கர் ஓ நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்ட் பண்ணது தோனி அதுக்கப்புறமா அபியும் நானோட கன்னடா வெர்ஷன்ஸ் நீங்க பண்ணீங்க அதுக்கப்புறம் உன் சமையலறையில் அது தமிழ்லையும் பண்ணீங்க தெலுங்குலயும் பண்ணீங்க கன்னடாலயும் நீங்களே பண்ணீங்க இப்போ ஹிந்தில டைரக்ட் பண்ணேன் நானா பட்டேக்கர் ஜஸ்ட் ஃபினிஷ் ஐம் டுயிங் ஓகே தடுக்கான ஓகே பிரகாஷ் இஸ் a very very serious person பட் அவருக்கு இருக்கிற அந்த தி அதர் சைடு ஆஃப் இஸ் தி லைட்டர் சைடு ஆஃப் இட் இஸ் அதுதான் வந்து எல்லாரையும் இத்தனை ஃப்ரெண்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுனா அதான் விஷயம் உங்கள் எல்லாருக்கும் ஒரு காமனான விஷயம் ஃபுட் உங்களோட லாஸ்ட் ஃபிலிம் தட் யூ டைரக்டட் இஸ் ஆல்சோ உன் சமையலறையில் அது அபவுட் ஃபுட் சாப்பாடு பற்றி தான் எல்லாமே இந்த பிரகாஷ்க்கும் ஃபுட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்த்துருப்போம் ஓகே ஸோ யாரங்கே கொண்டு வாருங்கள் அது சுவை உணவை கொண்டு வாருங்கள் இங்கே வந்து நவரசத்தையும் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு என்ன வருது பிரகாஷுக்கு கல்யாணம் விவாகம் அம்மா ஹோட்டல்ல வந்து நானும் சாப்பிட்டு போட்டோ வேறு உலகம் முழுவதும் காலிஃபிளவர் போட்டிருக்காங்கடா சிச்சி வெஜிடபிள் பிரியாணி பிரகாஷ் எனக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து இப்படி வந்து ஃபுட் டெஸ்ட் நான் பார்த்ததே இல்லை 76 நாளா நான் ஒரு டயட்ல இருக்கேன் காப்ஸ் பக்கமே கொண்டு வரக்கூடாது பன்னீர் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் பட் இத்தனை வந்திருக்கு இது எப்படி ருசிச்சு சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க எனக்கு ஞாபகப்படுத்துங்க ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு ஒரு விஷயம் சொல்றோம் இது என்னது ஐரமீன் குழம்பு நம்பா நின்றான் குடும்பத்துக்கு சுறுசுறுன்னு சாப்பிட்டு அது
பிரியாணி வந்து ரொம்ப நல்ல குடும்பத்துக்கு பிறந்த ஒரு ஒரு ட்ரைபு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரியாணியில வந்து சிறந்த பிரியாணிங்கிறது மட்டன் பிரியாணி. இந்த வெஜிடபிள் பிரியாணிங்கிறது இந்த வெஜிடேரியன்ஸுக்கு வந்து கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே திட்டணும், நான் வெஜிடேரியன்ஸ்ங்கிற கோவத்துக்காக அவங்க கண்டுபிடிச்ச ஒரு இது. இது வந்து யாரையாவது திட்டணும்னா டேய் போடா வெஜிடபிள் பிரியாணி பிரியாணி. கோலா ஒரு ரெண்டு இருக்காங்க. எல்லாரையும் போட்டு நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா? சூப்பரா இருக்கான். கறி மீன் குழம்பு, மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கான். இது மட்டன் குழம்பு அது. ஓகே ஓகே. இப்போ அந்த போன்ஸோட இருக்கணும் மட்டன் எப்பவுமே. இந்த வெள்ளக்காரன் வந்து கரெக்டாக கட் பண்ணக்கூடாது. வெள்ளக்காரன் அதோட ஒட்டி அப்படி சாப்பிடணும். ஓகே. இதை வந்து ஃபோர்க் அண்ட் நைஃபால சாப்பிட முடியுமா? சான்ஸ் இல்லையா? கையால் தான் சாப்பிடணும். கையால் உணவு எப்பவுமே கையில் தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் வாசனைக்கு என்ன பண்ணுறது? கை சும்மா அப்படிதான் குழம்பிக்கணும். அது கம் மல்லிப்பூ இருக்கு இல்லையா, பிரியாணி சாப்பிட்ட பிறகு நான் வந்து கை வாஷ் பண்ண மாட்டேன். சும்மா வாட்டர் போட்டு வெடிச்சிருப்பேன் அப்பவா சரி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அந்த பிரியாணிக்கு அப்புறம் வந்து எம்ஜிஆருக்கு இப்படி கை குலுக்கும் போது தான் கையை கழுவ மாட்டோம். அப்புறம் பத்து நாளைக்கு பிரியாணி பிரியாணிக்கு பிறகு என் காதலியின் முத்தங்களையும் நான் வாங்க மாட்டேன். சுக்கா மட்டன் ஃப்ரை இவரு முன்னாள் குடும்பத்துக்கு பிறந்தவர் தான். அதோட இந்த குழம்பு நல்லா இருக்குன்னு மீண்டும் மறுஜென்மம் எடுக்கு. மறுஜென்மம் எடுக்கு. நல்லா வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. மறுபடியும் உலகம் ஓகே மை காட், இசையில தான் ஏழு ஸ்வரம் இருக்கேன், அசை போடுறதுல ஒரு பதினாறு ஸ்வரம் பதினெட்டு ஸ்வரம் சொல்லிட்டாரு. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ. தேங்க் யூ. மை காட், தி ஆர்ட் ஆஃப் ஈட்டிங். உங்ககிட்ட என்ன கத்துக்கணும்? ஓகே. குடும்பத்திலே இவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க நீங்க படம் எடுத்துருவீங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ரெண்டு டாட்டர்ஸும் எல்லா டெடிகேஷனும் நீங்க அவ்வளோ அப்படி இருப்பீங்கன்றாங்க. இதெல்லாம் இருக்கும்போது சொசைட்டி பத்தியும் யோசிச்சு ஒரு 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 வில்லேஜே அடாப்ட் பண்ணிட்டு ஒரு பிரகாஷ் ராய் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு ஒரு மனிதன் ஃபார்மிங்கும் பண்ணி அது அதை பற்றி சொல்லுங்க. ஒரு மனிதன் தனியாக ஒரு உயரத்துக்கு போகிறதுல அர்த்தம் இல்லை, அது ரொம்ப நான்சென்ஸ். அது நீ ஒரு மனிதன் உயரத்துக்கு போகிறான்னா அதுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு நம்ம போய் தான் ஆகணும். கொடுக்கறதுங்கிறது வந்து நான் ஏதோ தானமும் பிச்சையோ போடல, அது என்ன அழகாக பொறுப்பு இருக்கணும் ஒரு ஒரு மனிதனுக்கும். நான் நல்லா இருக்கேன்ல, அதாவது நான் ஒரு ஆந்திராவில் ஒரு வில்லேஜை தகுந்த நீ கர்நாடகா அங்கேயே எடுக்க, அது இல்லை மொழி இல்லை அதுக்கு சம்பந்தம். ஒரு மனிதன் தான் எங்கே இருக்கானோ, தன் பக்கத்தில் ஒரு மனிதன் கஷ்டத்தில் இருக்கானா உடனே நிற்கணும். ஒன்று பூமியும் அப்படி தான். எனக்கு ஏன் விவசாயத்துக்கு போகிறேன்னா நான் மண்ணோட பேச வேண்டியதாக இருக்கும். மண்ணோட பேசலைன்னா உங்களுக்கு அந்த கதி தெரியாது. விவசாயிகளை பற்றி நீ யோசிக்கணும். உன்னுடைய குரல் பலமாக இருக்கு, அவங்கள எல்லாராலே தான் நீ. So you have to be in this fabric of the society. உனக்கு எவ்வளவு வேணுங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எனக்கு தேவையானது எனக்கு கிடைச்சாச்சு, இதுக்கு மேல நான் சிறந்த நடிகனா இருக்கணுமா
அப்ப எனக்கு நம்பிக்கை இல்லையா நான் நடிகன் அண்ணே, இப்படி ஒரு அற்புதமான மனைவி, குழந்தைங்க இருக்காங்க, பணம் இருக்க, பிளஸ் அறிவு இருக்க, வாழ்க்கையை கற்றுக்கணும், அதை அதை வந்து பகிர்ந்துக்கலாமே. யாரோ ஒருத்தர் இப்போ என் தாயை வந்து யார் யாரோ காசு அனுப்பி வளர்த்து ஆளாக்கி என்னை பெற்றிருக்கா, நான் என் தாய்க்கு எப்படி திருப்பி கொடுக்க, என் தாய்க்கு கொடுத்தது இன்னொரு தாய்க்கு தானே கொடுக்கணும், இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கணும்ல, வி ஹாவ் டு பாஸ் இட் ஆன் டு சம்படி. அதுதான் சரியான வாழ்க்கை, அதுதான் இயல்பு. சரி, நோ இது ஜஸ்ட் டு இன்ஸ்பயர் பீப்புள். இப்போ ஆந்திராவிலே ஒரு விழுந்துருக்கேன். இப்போ எங்கள் கோலத்தில் ஒரு செமஞ்சேரி குப்பமும் பக்கத்தில் இருக்கிற ஒரு இன்னொரு வில்லேஜ் இருக்குது, அண்ட் அங்கே வந்து ஒரு யங்ஸ்டர் குரூப் நல்லா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, அவங்களோட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி கர்நாடகாவில் வந்து வி ஆர் ட்ரைங் டு ரிவைவ் லேக்ஸ், ஸோ ஒரு 10-member கமிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு அம்பாசிடராக நான் போகும்போது, நான் போகிறேன்னும்போது நிறைய பேர் வராங்க கொடுக்கறதுக்கு. இன்றைக்கி அங்கங்கே இருக்கிற கவர்மெண்ட்டும் கொஞ்சம் பிரபலமானவங்க வந்து கேட்குறாங்க. அங்கே நாங்கள் வந்து அந்த மக்களுக்கு அந்த வில்லேஜுக்கு நம்ம கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை, அவங்களுடைய உரிமைகளை அவங்களுக்கு புரிய வைக்கிறதும், அந்த உரிமைகளை நீங்கள் கொடுப்பீங்களா இல்லையான்னு ஒரு பிரிட்ஜாக இருக்கிறது மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். படித்தவன் அவன் தானே, படித்தவன் அது தானே செய்யணும், வளர்ந்தவன் அது தானே செய்யணும். ஒரு மனிதன் எந்த உயரத்துக்கு உயர்ந்தாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் உயர்ந்ததால் எத்தனை பேர் மேலே உயர்ந்த முடிஞ்சதுங்கிறது தானே முக்கியம். அதை வச்சு தான் கணக்கு பண்ணான் எவ்வளோ சொத்து சேர்த்துருக்காங்கிறது இல்லை. ஸோ ஒவ்வொன்றும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு தமிழனோ ஒரு கன்னடிகானோ ஒரு மலையாளியோ ஒரு தெலுங்குக்காரனோ ஒரு ஹிந்திக்காரனோங்கிறது இல்லை, வித்தியாசம் இல்லை. ஒரு மொழி இதெல்லாம் வந்து ஒரு பதிவு, ஒரு கலாச்சாரம், நம்ம அதை மதிக்கணும். பட் அதையே வச்சுக்கிட்டு நீ அந்த மொழிக்கார, நீ என்னடா கொடுக்குறது, அப்படி இல்லை. இப்போ இப்போ காவேரி தண்ணி பிரச்சனையாக எடுங்களேன், தமிழ்நாட்டுக்காரங்களும் சண்டை போட்டுட்ருக்கோம், கன்னடக்காரங்களும் சண்டை போட்டுருக்கோம், அது நம்ம ரெண்டு பேரும் இல்லை சண்டை போட வேண்டியது. அதோடைய மூலம் கூறுகு இருக்குது, அங்கே ஒரு பெரிய ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே போய் அந்த ஃபாரஸ்ட்டு போய் இல்லைன்னா இனிமேல் நம்ம போராடுறதுக்கும் தண்ணி இருக்காது. ஸோ எல்லா இங்கே இருக்கிற ஃபார்மரும் அவன் தான், இங்கே இருக்கிற எல்லாரும் ஃபார்மர்ஸ் தானே. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து போராட வேண்டியதாக இருக்குது, யாரும் அரசியல்வாதிகள் பண்ணுறதில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம இனம், நம்ம ஜாதி, நம்ம மண், நம்ம குழந்தைங்க, அது வேறு. பட் வி ஹாவ் டு திங்க் அஸ் அ பிக் சொசைட்டி. வண்டர்ஃபுல். இப்போ நிப்பான் கலர்ஃபுல் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் என்ன சொல்லுங்கள்? போனி ஃப்ரெஷ் ஏர், நிறைய எனர்ஜியை கொடுத்தவன் என் வாழ்க்கையில். வெரி எனர்ஜெட்டிக் கேர்ள், வெரி லவ்விங் கேர்ள். பஞ்சாபி இல்லையா அந்த ஹக்கே அப்படி இருக்கும், ரொம்ப புத்திசாலித்தனமெல்லாம் பேச மாட்டா, இருக்கிறது நேராக பேசுவா, வெரி சிம்பிள் பர்சன். அண்ட் பூஜா அண்ட் மேகு நோ தேம், தே ஆர் மோர் க்ளோஸ் டு ஹர் தேன் மீ. ஐ மீன் ஷீ இஸ் மை தே ஜஸ்ட் பார்ட்டி அவங்க ஹஸ் பிராட் இன் சோ மச் ஆஃப் ஜாய் இன் டு மை லைஃப். வண்டர்ஃபுல். ஐ எம் வெரி லக்கி டு ஹாவ் அ வுமன் லைக் தட் இன் மை லைஃப். And now the bundle of joy, nature has been very kind to me. எனக்கு பையன் பிறந்தான் உடனே, ஐ வாஸ் ரெடி ஃபார் அனதர் டாட்டர், பிகாஸ் ஐ ஸ்டில் மிஸ் மை சன் ஹூ இஸ் நாட் தேர், சித்து, விச் ஐ இட்ஸ் அ பெயின் விச் ஐ கான்ட் ஷேர் வித் எனிபடி. அவனுடைய ஒவ்வொரு வினாடியும், ஹீ 16 மந்த்ஸ் நவ், ஹீ இஸ் லைக் கோயிங் பேக் டு. உங்கள் போனி உங்களுடைய கல்யாணத்துக்கு நாங்கள்லாம் வர முடியல, பட் அதோட விஷுவல்ஸை உங்களோட சேர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. அலை ராஜா பேட்டா, Hi, Veda. புனி, வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ. உங்களை வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சின்ன கம்யூனிகேஷன், எங்க ரெண்டு பேருக்கும் உங்களோட 50th பர்த்டே அன்னைக்கு ஒரு பேஜ் எழுதணும்னு சொன்னேன். நான் தமிழ்ல எழுதினா இங்கிலீஷ்ல எழுதினா எனக்கு ஞாபகமே இல்ல. I should thank my wife for that. என்னோட 50th பர்த்டேக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் gift. அதாவது மணி சார்ல இருந்து, அமிதாப் பச்சன்ல இருந்து, கேபி சாரோட புரியல இருந்து, கமல் சார் எல்லாரோடய பேசி, all of you பேசி, எல்லார் word. I had worked with everybody but I did not have a message. அது ஒரு book ஆக்கி, she gave me a coffee table book and tears in my eyes. So, உங்களோட ஏவியை பார்க்கலாம். கல்யாணம், your wedding.
I'm sure not many people know that you are such a romantic person at heart. You are the right romantic man any girl would wish for. It's been 7 years we are married. Not a single day I wake up as your wife. I still wake up as your friend and as your lover. And we have a beautiful baby together, Vedant, who's half of me and half of you. You are like a magician in next to him, you know. I mean, sometimes I feel, I think you are his mother. You would have kept him 9 months in your womb, not me. Because every time he looks at you and he's like, my God, he's like going crazy. I always tell you that you should have been a woman in your life because you multitask things and how, you know, you surprise me every day. Your qualities are very rare to find and I'm really, really very blessed to have you in my life. This is a platform where I would really like to confess this. And till my last breath, I want to see you when I wake up. You're so important to me. Thank you. He called them both here. Please come. Pony, naanga ungala paathadhe, we've not seen you much in Madras. Yeah. You know, in fact, this is the first time naa ungala paakradhe. This is the first time. Eppadi ivar vandu change pannaru unga life? How did you... Because life, you would have had so many other ideas about life. You know? Yeah. How did he come and change everything? I think whoever knows Prakash, they know that, you know, he gives a certain impression in people's life. As a friend or as a father or, you know, as a son. So I think he had certain impression on me, you know. My family was in a major shock when I told them, you know, I'm getting married to a South Indian. So, but I told them, you know, you must meet, it's really different. He has that impression on you that, you know, that life is going to be beautiful with him. It's different. So how do you manage two grown daughters? And well, his ex-wife Lata and the child and doing. His, you know, ambition to do so many things. Ellam pananum nu aasapadraru. Eppadi manage pandringa ellarum? Well, I think I'm really blessed. One, because you will not see any marriages like this. He was divorced and he had two daughters. I'm the blessed one because in my wedding, at my reception, both of them were standing with us. You know, I'm very blessed with Pooja and Meghna in my life because they have accepted me. I always tell them I'm not their mother, but I'm definitely like a godmother to them, or, you know, I'm their friend whenever they need me. And they are such important, and if Prakash will not love his daughters, he will never love me. So I know they are so important for his life, and I'm thankful to them because, you know, they have accepted me too. It's not that we need Prakash around to go out, or we need Prakash with us. Even if he's not there, I think we have more fun if he's not around. So that's the kind of joy we and fun we always have. With Lata, once again, she's a great friend. She's a great soul. And we know that kids are a common factor with us. And we got to take care of them together. Thank you, Momo. Thank you so much for coming in our show. Thank you. You know, it's really wonderful. Really lovely. Prakash, unga vaazhkaiyum sari, ungaludaiya payanamum sari, ellarum predict pandra mari oru sadharanamaana payanamey kedaadhu, oru unique and wonderful. எனக்கு பிரகாஷ் ரொம்ப நல்லா தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் பிரகாஷ் பற்றி தெரியாது அப்படின்னு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ ஐம் ஸோ கிளாட் இந்த ஷோ மூலமாக பிரகாஷோட அதர் ஒரு 10 சைட்ஸாக எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் வந்தீங்கன்னா ப்ளீஸ் வாங்க. And friends and family, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய நன்றி. ஜி தமிழ்லேருந்து எங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிற வகையில் ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு வரப்போகுது. அதை பிரித்து பார்த்தா தான் அது என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். Superb. Thank you. Thank you so much. Thank you. Thank you. ரொம்ப சந்தோஷமா ஒரு நிறைவா இன்னைக்கு ஒரு சாயங்காலத்தை நாம வந்து செலவழிச்சிருக்கோம். பிரகாஷ்க்கு நன்றி சொல்லணும், பிரகாஷோட ஃபேமிலிக்கு நன்றி சொல்லணும், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஸோ மறுபடியும் இன்னொரு மாலை பொழில நாம எல்லாரும் சந்திப்போம். அது வரைக்கும் குட் நைட் அண்ட் குட் பை.
ஃப்ரம் நிப்பான் பெயிண்ட் வழங்கும் வீக்கெண்ட் வித் ஸ்டார்ஸ். நிப்பான் பெயிண்ட், ஏஷியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட், பவர்ட் பை ராஜ்காம் பில்டர்ஸ் அண்ட் ஃபார் கோல்ட், கோ பிரசன்டெட் பை குமரன் சில்க்ஸ். வில் சி யூ, பபாய், குட் நைட். பிரகாஷ் ராஜ், அவருடைய நண்பர்கள், குடும்பம் எல்லாரோடையும் நாம் செலவிச்ச இந்த அற்புதமான மாலை நேரத்தை இந்த ஃப்ரேம்குள்ளே படம் பிடிச்சி வச்சுருக்கோம். இது நம்ம நிப்பான் வால் ஆஃப் ஃபேமை அலங்கரிக்க போகுது.